தெரிஞ்சிக்கிட்டிருக்கோம். அதில் வந்து அந்த மனதினுடைய செயல்பாடை நம்முடைய இந்த அதை ஒரு நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நீட்டு சொல்லி ஒரு நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த அகங்காரங்கிற அம்சத்தை வந்து நம்ம ஏற்கனவே நான் யாருங்கிற ஆஸ்பெக்டில் பேசணும். அதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த மனம், புத்தி, சித்தம் நீட்டு சொல்லி மூணாக பிரிக்கிற ஒரு பகுதியை நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்முடைய பார்வையில் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நம்ம அதை மீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ மனம்னா என்ன? அதாவது நம்ம ஜெனரலாக மனம்னுட்டு சொல்கிறோம். இப்போ நாம் பேசக்கூடிய இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிற கான்செப்டில் மனம்னா என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அலை பாய்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியதான் மனம்னு சொல்கிறோம். நம்ம மனசில் எதையாவது ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், எதையாவது ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கும், மனசு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நடந்தால் சரியில்லைன்னு சொல்லி நம்ம மனசு சதா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் மனம். இப்போ அந்த மனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதில் நமக்கு வேண்டிய செயலுக்கு வேண்டிய ஒன்றை நம்ம எடுத்து அதை செயல்படுறதுங்கிறது அது புத்தி. அந்த எடுத்து செயல்படுத்துகிற பகுதிக்கு பேர் புத்தி. அப்போ நம்ம செயலுக்காக அந்த மனசு நிறைய சஜஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் தேவையானதும் இருக்கும், தேவையில்லாததும் இருக்கும். ஏன்னா மனசை பொறுத்தளவில் அது அங்கே எங்கேயுமே ஜம்ப் பண்ணுறது தான் அதனுடைய வேலையாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக ஏதாவது ஒரு உயரமான இடத்துலேருந்து நீங்கள் கீழே இறங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் விழுந்துருவோமாங்கிற எண்ணம் கூட வரும். அதுக்காக நீங்கள் விழுந்துடுறதுக்காக எதுவுமே பண்ண போகிறதில்ல. அதுவும் மனசு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், விழுந்துருவோமோ அங்கோ, அப்படி ஆயிருமோ அங்கோ, இப்படி ஆயிருமோ அங்கோ, கால் தவறிடுமோ, ஸ்லிப் ஆயிருமோன்னு சொல்லி என்ன எல்லாமே பயமுறுத்தலாம் கூட செய்யாது. ஆனால் நீங்கள் எதை எடுத்துக்கிடணும்னு சொன்னால், நம்ம எப்படி ஸ்டெடியாக இறங்கணுங்கிறதுல நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், உங்கள் மைண்ட் வந்து அந்த புத்தி வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இறங்கணுங்கிறத காட்டிக்கிட்டு அதை உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அப்போ தேவையான மனசு வந்து நிறைய சஜஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும், இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அது எப்போவுமே அலைபாஞ்சி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையானதை எடுத்து செயல்படுத்துகிறத அதை வந்து ஒரு முடிவெடுக்கிற பகுதியை வந்து புத்தின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு உதாரணம் சொல்கிறோன்னு வச்சுக்கிட்டுங்க. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறோம். நமக்கு வந்து திடீர்னு சொல்லி ஒரு அஞ்சு ஆறு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. அதாவது சனி ஞாயிறோடு சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. இப்போ நாம் டெய்லி வந்து வேலை நீட்டு இருக்கிறவங்க ஒரு ஆறு நாள் ஹாலிடே வந்த உடனே நம்ம எதையாவது ஒன்று பண்ணலாமே, ரொட்டீனாக பண்ணுறதுக்கு மாற்றாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமேன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அப்போ நம்ம மனசு வந்து சஜஷன் கொடுக்குது, நம்ம நல்ல சம்மர் டைமாக இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் போகலாம் சொல்லி ஒரு சஜஷன் சொல்லுது. இன்னொரு மனசு என்ன சொல்லி சொன்னால், இல்லை நிறைய கோயில்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சொல்லி இன்னொன்று சொல்லுது. அதே மனசு இன்னொன்று சொல்லு சொன்னால், இல்லை நம்ம கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கிராமத்தில் போய் பழைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நம்ம பழைய வீட்டையும் பார்த்துட்டு வரலாம் சொல்லி அந்த இன்னொரு மனசு இன்னொன்று சொல்லுது. அப்புறம் அதே மனசு என்னென்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எதுக்கு போய் அங்கேயும் நேரம் இந்த சம்மரில் போய் எங்கே அலைவானேன், பேசாமல் வீட்டில் உட்காந்து பழைய கொஞ்சம் ரிப்பேர் வேலைகள்லாம் பாக்கி பெண்டிங்கில் இருக்குது, அதுகளெல்லாம் முடிக்கலாம்னு சொல்லி இப்படி ஒரு சஜஷன் சொல்லுது. இப்போ இதில் வந்து என்ன சொன்னால், அஞ்சு விதமான சஜஷனில் நீங்கள் எதையாவது ஒன்றை தான் செயல்படுத்தணும், எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் செயல்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஒன்றை செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ சஜஷன் சொல்கிற பகுதிக்கு பேர் மனசு. ஒரே மனசு தான், அது செயலுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம். இப்படி சஜஷன் சொல்கிற பகுதியை வந்து மனசுன்னு சொல்கிறோம். அதில் எதையாவது ஒன்று அந்த சஜஷனில் இதுக்கு எது சரியாக இருக்கும், எது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க.
அப்படி ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி செலக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் புத்தின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் புத்தி என்ன முடிவு பண்ணுதோ அந்த முடிவுக்கு தகுந்த ஆர்வம் உங்களுக்கு வரும். அந்த ஆர்வம் வந்தால் தான் நீங்கள் செயல்பட முடியும். அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு மனசில் இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கணும். அந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற முடிவை செயல்படுத்த முடியும். அப்போ அந்த நீங்கள் முடிவு எடுத்த உடனே அந்த செயல்படுத்துறதுக்கான எனர்ஜியை கொடுக்குற பகுதிக்கு பேர் சித்தம்னு சொல்கிறோம். அது சாஸ்திர ரீதியாக சித்தம்னு சொல்கிறோம். நம்ம அதுக்கு நம்முடைய இயல்புன்னு சொல்லிக்கலாம். இயல்பு அல்லது நம்முடைய அடிமனது, சப்கான்சியஸ் மைண்டு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நமக்குள்ள எனர்ஜி எல்லாமே இந்த அடிமனதில், சித்தத்தில் தான் நமக்கு இருக்குது. இப்போ இந்த சித்தமும் புத்தியும் எப்படி, இப்போ நம்ம மனமும் புத்தியும் எப்படி செயல்படுதுங்கிறது ஒரு உதாரணத்தை வச்சு பார்த்தோம். இப்போ அந்த புத்தியும் சித்தமும் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ நாம் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம், ஒரு தெருவிலையே போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு 100 மீட்டருக்கு அங்கே கொஞ்சம் கும்பலாக ஆட்கள் கூடியிருந்து என்னதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இங்கேருந்து பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரில. ஒரு கூட்டமாக நிற்கிற மட்டும் தெரியுது, எதையோ பார்த்துட்டு இருக்காங்கிறதும் தெரியுது, என்ன பார்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரில. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், மனசு வந்து சஜஷன் கொடுக்குது, கிட்ட போய் பார்க்கலாம், என்ன நடக்குதுங்கிறது கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி அது மனசு சொல்லுது. ஏன்னா நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம், பட் இருந்தாலும் கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி இந்த ஒரு மனசு சொல்லுது. இப்போ அதே மனசு ஒரு சஜஷனோடு நிற்கிறது இல்லை, ரெண்டு வித மனசு சஜஷனை சொல்லுது, இன்னொரு சஜஷனை சொல்லுது. இன்னொரு சஜஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதில் நிற்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களாக தெரில, கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச ஆட்களாக தெரியுது. அங்கே அந்த கூட்டத்தில் நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரில, ஏதோ ஒரு வில்லங்கம் பிடிச்ச விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தேவையில்லாத போய் வம்பு விலைக்கு வாங்க வேண்டாம், நாம் இந்த பாதையில் போகிறதுக்கு பதிலாக வேறு பாதையில் டைவர்ஷன் ஆகி போயிடலாம்னு சொல்லி இன்னொரு மனசு சஜஸ்ட் பண்ணுது. இப்போ ரெண்டு சஜஷன் இருக்குது. ஒன்று, அதை நோக்கி போகணும், இல்லைன்னா அதனிலிருந்து விலகி போகணும். அதை நோக்கி போகிறது ஒரு சஜஷன், அதிலிருந்து விலகி போகிறது இன்னொரு சஜஷன். இப்போ இந்த ரெண்டு சஜஷனில் எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ண வேண்டிய பொசிஷன் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் புத்திக்கு இருக்குது. அப்போ புத்தி வந்து செலக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கணும். இப்போ அது வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த சம்பவத்தை நோக்கி போகணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், சம்பவத்திலேருந்து விலகி போகணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். இப்போ முதல் ஆப்ஷனை வந்து நம்ம புத்தி செலக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம அதை நோக்கி போகணும், போகலாம் நிட்டு முடிவு பண்ணிச்சுன்னு சொன்னால், அப்போ அதை செயல்படுத்துறதுக்கு என்ன எனர்ஜி சப்ளை ஆனான்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. இப்போ ஒரு இதை பார்க்குறோம், அதை நோக்கி நம்ம போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்ன எனர்ஜி வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. எது? ஒரு ஆர்வம். ஒரு ஆர்வம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், ஆமாம் என்னென்னு பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. அப்போது உங்களுக்கு வேண்டிய ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறது. நான் ஆர்வத்தை கிரியேட் பண்ணோன்னா ஆர்வத்தை பின் பண்ணி உடனே அதுக்குள்ளே எனர்ஜியும் முயற்சி எல்லாமே வந்துடும். அப்போ ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி விடுறது தான் வந்து நம்ம சித்தம்ங்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து சித்தம் வந்து கிரியேட் ஆகி வருது. சப்போஸ் இப்போ முதல் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகி வந்துடுது. சப்போஸ் இப்போ நம்ம முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலை, ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நோக்கி போகணுங்கிறத அது செலக்ட் சொல்லலை, அதிலிருந்து விலகி போய் சொல்லுது. அப்போ என்ன ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளேருந்து கிரியேட் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து விலகி போவீங்க. ஏன்னா ஆர்வம் வந்துன்னா அதை நோக்கி போயிடுறீங்க. இப்போ ஆர்வம் வந்துன்னு சொன்னால் அதை நோக்கி போயிடுறீங்க. சப்போஸ் என்ன எமோஷன் வந்ததுன்னா நீங்கள் அதை நோக்கி போகாமல் விலகி போவீங்க. பயம், ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டுதுன்னு சொன்னால், ஒரு ஏதோ ஒரு ஏதோ அதை பார்த்தா ஒரு அவர்ஷன் மாதிரி ஏற்பட்டு நமக்கு பிடிக்கல என்ன மாதிரி ஒரு அவர்ஷனோ அல்லது ஒரு பயமோ
நமக்கு ஏதாவது ஆயிரம் அன்னசரி ஏதாயிரம் ஒம்புன்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லைங்கிற மாதிரி ஒரு எமோஷன் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை விட்டு விலகி வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. அப்போ நமக்கு வந்து அது வேண்டான்னு நினச்சான்னு சொன்னால் அந்த மாதிரி எமோஷன் வந்துடும். இப்போ இது வந்து நம்முடைய எல்லா அன்றாட வாழ்க்கையிலுமே என்னென்னு சொன்னால் கடைசியில் எடுக்க வேண்டிய நீங்கள் மனசு என்ன வேணாலும் சொல்லலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த புத்தி வந்து என்ன சொல்லுதோ அந்த புத்தி சொல்கிறபடி தான் அந்த புத்திக்கு கீழே உள்ள அந்த இயல்பு நம்முடைய சித்தம் வந்து வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி நமக்கு வருது. சப்போஸ் இப்போ வந்து அதே உதாரணம், அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிறது கூட நமக்கு தெரியுது. அந்த பிரச்சனையிலேருந்து நாம் விலகி போகிறது தான் பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறோம். சப்போஸ் வந்து அந்த ஒரு ஆக்சிடெண்ட் நின்று வச்சுக்கிடுவோம், தூரத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை கூடிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம போனால் ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி நம்ம நினச்சோன்னு சொன்னால் நம்ம அதில் நிற்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களாகவும் இல்லை, கொஞ்சம் பிரச்சனைக்குரியவங்களாகவும் இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை நோக்கி விலகி அதிலிருந்து விலகி போகிறாங்கிறது தான் நமக்கு கொடுக்குது. அது வேண்டாம், இப்படி சரியான இடம் சரியான சூழ்நிலை இல்லை, அவாய்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நமக்கே தெரியுதுங்கிறது பார்த்தாலே ஒரு விவகாரம் பிடிச்ச சூழ்நிலை தான் தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் அதில் நிற்கிற காரில் ஒரு கார் என்னன்னு சொன்னால் நம்ம நண்பருடைய காராக இருக்குது. இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கிற கார் வந்து நம்முடைய நண்பருடைய காராக இருக்குது. இப்போ உங்களுடைய மனசு என்ன சொல்லும், புத்தி என்ன சொல்லும், இயல்பு என்ன சொல்லும்? இப்போ நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு ஒரு விவகாரம் பிடிச்சது தான், பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம நண்பர்கள் தான் மாட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறத ஒரு முடிவுக்கு நீங்கள் வாரீங்க. நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலை தான், ஆனால் நம்ம எதையாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான எனர்ஜி அதுவே கொடுத்துரும். அதுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்துரும், அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களான்னு ஃபேஸ் பண்ணணும்ங்கும் போது ஆற்றல் வந்துடும். நீங்கள் தப்பி விடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பயம்தான் வரும், ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா உங்களுக்கு தைரியம் வந்துடும், அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்லாம் வந்துடும். அப்போ இதில் என்ன எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த புத்தியினுடைய முடிவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடு வந்துடுது. அப்போ இதில் நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய என்னென்னு சொல்லி சொன்னால், புத்தி வந்து கரெக்டாக செயல்பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதுக்கு எனர்ஜி இருக்குது எனர்ஜி இல்லைங்கிறதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அதுக்கு தேவையான எனர்ஜி வந்துடும். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோன்னு வச்சுக்கிடுங்க, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது கொஞ்சம் வலிக்கக்கூடிய இன்ஜெக்ஷன். அதனால் டாக்டர் என்ன நினைக்கிறாரோ இல்லை நர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு சொன்னான்னு சொன்னால் ரொம்ப பயந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு திடீர்னு சொல்லி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் விட்டாங்க இங்கே தவறி துடிச்சிருவீங்க அப்படி. ஏன்னா என்ன இப்போ நடக்குதுங்கிறது தெரியாது, உடனே ஒரு எதிர்பாராத ஷாக்கில் நீங்கள் துடிச்சிருவீங்க. சப்போஸ் இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க, இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், நீங்கள் பொறுத்துக்கிட்ட தான் வேண்டியிருக்கும் நீட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க வலிக்கவான இன்ஜெக்ஷனை கூட நம்ம தைரியமாக கையை கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ நாம் என்ன முடிவு எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எனர்ஜி நமக்கு வந்துடும். இப்போ இதில் நமக்கு என்ன பகுதின்னு சொன்னால், அந்த முடிவு எடுக்கக்கூடிய பகுதி வந்து சரியாக முடிவெடுத்தா போதும். இப்போ நம்ம இதுதான் நம்ம அறிவுங்கிறது, இந்த அறிவுங்கிறது வந்து என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல் எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிவெடுக்கிற பகுதியில் ரொம்ப கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஞானம்னு சொல்லி பார்க்குறோம், ஞானங்கிறது கூட என்னென்னு சொன்னால் நம்ம அகத்தளவில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிடுறோம் அவ்வளோதான். அந்த முடிவு எடுத்திங்கன்னு சொன்னால் அதுவே வந்து லிபரேஷனை கொண்டு வந்துடுது. நாம் வேறு ஒன்று லிபரேஷனாக நாம் கொண்டு வரல, அதுவாகவே வந்துடுது. அப்போ இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து அப்படி ஆயிடுது. அப்போ நம்ம முடிவு எடுக்கிறத பொறுத்து இருக்குது. முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே எதை வேணாலும் நம்ம ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு வந்துடுறோம். அதுக்கு தகுந்த எனர்ஜி நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த எனர்ஜி நமக்கு சப்ளை ஆயிடுது. இப்போ இந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் வந்து ஒரு 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 கேன்சர் பேஷண்ட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு நினச்சிக்கிடுவோமே. இப்போ அவர் வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க,
கொடுத்துட்டு அவங்க கடைசியில் நிறைய இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு எல்லா இதுகளையும் கொடுத்தாச்சு, ஆனால் இது வந்து கொஞ்சம் க்யூர் ஆன மாதிரி தெரில, அதனால் என்னமோ இதுக்கு மேலே உங்களுக்கு மருந்தில் வேலை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால் என்னமோ உங்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதம்தான் நீங்கள் வாழ முடியும், நீங்கள் மரணத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிருங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ நம்மளும் பார்க்குறோம் நிலமை அப்படி தான் இருக்குது, சரி நம்ம மரணத்தை ஃபேஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மனசு வந்து அமைதி ஆயிரும். ஏன்னா நமக்கு அவ்வளோதான், எல்லாம் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சாச்சு, நம்ம மரணத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது மரணத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிடுறோம். இப்போ 2 நாள் கழித்து பழையபடி அந்த டாக்டர் வர்றாரு. இப்போ புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கு, உங்கள் மாதிரி கேஸுக்கு சிலவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, ஒருவேளை உங்களுக்கு சக்ஸஸ் ஆனாலும் ஆகலாம், நாளைக்கு அங்கே உங்கள் மருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதுவரைக்கும் உங்கள் மனசு வந்து மரணம்தான்னு நினச்சாலும் கூட மன அமைதியாக இருக்குது, ஆனால் நாளைக்கு மருந்து அதுக்கு கொடுத்து அது வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது இல்லாமலும் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அங்கே புத்தியினுடைய வேலை அங்கே போய் மனசனுடைய வேலை வந்துடுது. அப்போ வந்துச்சுன்னா நம்ம பிழைப்போமா மாட்டோமா பிழைப்போமா மாட்டோமான்னுட்டு சொல்லி முடிவெடுத்து டபுள் ஸ்டாண்டு எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே அந்த புத்தியை வந்து பதிலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ புத்திக்கு ஒரு ஸ்தர புத்தி இல்லை, அது மரணத்தை கூட தயாராக எடுத்துட்டுது, மரணத்தை கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுது. ஆனால் வந்து ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. பிறகு நம்ம மனசு வந்து குழம்ப ஆரம்பிச்சிடும், பிறகு நமக்கு தேவையில்லாத பயம் தேவையில்லாத உளைச்சல் தேவையில்லாத வேதனைகள் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் மரணமே கூட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் புத்திபூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா புத்தி முடிவு பண்ணி ஏற்றுக்கிடன்னு முடிவு பண்ணால் ஏற்றுக்கிடலாம், ஈஸியாக போயிடும். இது எங்கள் தாத்தா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் அதாவது எனக்கு நானே இப்போ தாத்தாவாக தான் இருக்கேன், என்னுடைய தாத்தா எப்படி இருந்திருப்பாங்கன்னு கற்பனை பண்ணிவிடுங்க. அவங்க சின்ன வயசாக இருக்கிற காலத்தில் நடந்த சம்பவம். அப்போ அது வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து பொதுவாக அந்த காலை கடன்கள்லாம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வீட்டிலெல்லாம் வசதியெல்லாம் இருக்காது, அது அந்த காலத்தில் யார் வீட்லேயுமே இருக்காது, எல்லாருமே வந்து அப்படி வெளியே காடுகளுக்கு போயிடுவாங்க, அங்கே எல்லாமே காடுகளாக தான் இருக்கும். அந்த கிராமத்தினுடைய வெளிப்பக்கத்தில் வந்து அவுட்டரில் வந்து எல்லாம் காடுகளாக இருக்கும். அப்போ அந்த காடுகளில் போகும்போது இவங்க போகிற நேரத்தில் அங்கே ஒரு காட்சி அவங்களுக்கு கண்ணுக்கு தருது. என்ன காட்சின்னு சொல்லி சொன்னால், இவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறது ஒரு புதர் மறைவில் இருக்கிறனால இவங்களுக்கு வெளியே தெரியல, இவங்க இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத அளவில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அவங்க அந்த புதர் மறைவுக்கு வெளியே ஒரு வெட்ட வெளி மாதிரி இருக்குது. அங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஆடு ஒன்று அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு எதிர்பாராமல் எதிர்த்தாப்பில் ஒரு நரியோ ஒரு ஓனாயோ அது ஒன்று வந்துடுது, எதிர்த்தாப்பில் வந்துடுது. இப்போ ரெண்டும் நேருக்கு நேராக சந்திச்சிடுறாங்க. சந்தித்த உடனே அந்த ஆட்டுக்கு வந்து என்ன, நம்ம தப்ப முடியாது, இந்த நரிகிட்ட இருந்து நம்மளால் தப்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுது. முடிவுக்கு வந்த உடனே அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், சரியப்பா என்னமோ நான் உன்னால் உன்னை என்னால் காப்பாற்றிட முடியாது, நீ ஒன்றா என்னை சாப்பிட்டுக்கப்பா நீ சொல்லி அந்த நரிகிட்ட கொண்டு அந்த தலையை கொண்டு நான் கடிச்சிக்கன்னு சொல்லி கொண்டு கொடுக்குதுக்கல்ல தலையை. அப்போ அந்த நரியும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், சரி இதுதான் என்னமோ இது தப்ப முடியாது நம்மகிட்ட மாட்டிக்கிட்டது, அதுவும் சரண்டர் ஆகிட்டுது, சரி என்னமோ நம்ம இது ஊர் பக்கமாக இருக்குது இங்கே வச்சு ஏன் சாப்பிடுவோன்னா கொஞ்சம் தள்ளி கூட்டு போயிடுவோம்னு சொல்லி அது ஒரு காலத்துக்கு அதோடைய கழுத்தில் போட்டுக்கிட்டு இந்த வாழை வச்சு லேசாக தட்டி கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போகுது. உடனே இவங்க பார்த்துட்ருக்காங்க, ஒரு வினோதமான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு சரி இதுக்கு மேலே விட வேண்டாம்னு சொல்லி, என்ன ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க ஜோடியா நீ சொல்லி இவங்க ஒரு சவுண்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு உனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வர்றதுங்கிறத தெரிஞ்ச உடனே அந்த ஆடு என்ன முடிச்சு நான் நிறைய தூக்கி வீசிட்டு அதுங்க இவங்க பக்கத்தில் வந்துட்டு, அது வரைக்கும் அதுக்கு அந்த அதாவது வந்து அது என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த ஆற்றல் அப்படியே வந்துடுது. மரணம்தான்னா மரணத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிருக்கு, நம்ம தப்பிச்சுக்கிடலான்னு சொன்னால் அந்த தப்பிச்சுக்கிடுறதுக்கு வந்து ஆற்றல் வந்தாக்கூட அந்த நரியை கூட தூக்கி வீசிடுது.
இப்போ நினச்சானுங்கன்னா அது முதல்ல வந்து நரிகிட்ட வந்து தப்ப முடியாதுன்னு நினச்சதுனால தான் அப்படி இருக்குது. தப்ப முடியும்னுட்டு நினச்சதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அப்போவே கூட சண்டை போட்டு பார்த்து சரி தோத்தாவனா ஜெய் ஜெய் நீ என்னை சாப்பிட்டுக்க இல்லைன்னா முடிஞ்ச அளவில் மோதி பார்ப்பான்னு கூட மோதி பார்த்துரும். இப்போ சில இதுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில நாய்களோ அல்லது வேறு ஏதாவது சில பிராணிகளோ குட்டிகளோடு இருக்கும். அப்போ அதோட பெரிய மிருகங்கள் வந்தாலுமே கூட அது குட்டிகளோடு இருக்கும் பொழுது அது மரணத்துக்கு கூட பயப்படாது. மோதி பார்த்துருவோம் நம்ம முன்னிட்டு சொல்லி மோதி பார்க்கலாம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு ஏன்னா அது வந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்லி முடிவு எடுக்குது. நம்ம குட்டியை காப்பாற்றுறக்க நம்ம தான் நம்மளால் முடிஞ்சாவில் போராடி தான் தீரணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த எனர்ஜி அதுக்கு வந்துடுது. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த புத்தி வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் நம்ம இது பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொரு சம்பவங்கள்லையுமே ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையுமே நம்ம புத்தி வந்து மனம் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம தாட் திங்கிங்னு சொல்லி பார்த்த மாதிரி ஒவ்வொரு செயல்களுக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே மனசு என்ன வேணாலும் சொல்லலாம். புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த புத்தி முடிவெடுத்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் நமக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கலாம். அந்த புத்தி எடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி நமக்குள்ளேருந்தே வந்துடும். அதனால் நமக்கு எனர்ஜி இல்லையென்னெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறதே என்ன ஆச்சுன்னு சொன்னால் உங்கள் புத்தியே வந்து உங்களுக்கு எனர்ஜி இல்லைன்னுட்டு சொல்கிற ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஒத்துக்கிட்டாயிட்டுன்னு சொன்னால் எனர்ஜியே இல்லைன்னு சொன்னால் எனர்ஜி இருக்கிற எனர்ஜியும் டவுன் ஆகி போயிடும். அது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் அது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவனம் வந்து உங்கள் எனர்ஜியை பற்றியே நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. உங்கள் புத்தியை பற்றியோ எனர்ஜியை பற்றியோ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. செயலை என்ன செயல் பண்ணணுங்கிறத மட்டும் சிந்திச்சிங்கன்னு சொன்னால் எனர்ஜி தானாக வந்துடும். அதனால் அது வந்து அது எந்த இதாக இருந்தனாலும் சரியாக வந்துடும். இப்போ சில நெகட்டிவ் தாட்ஸு அது இந்த தாட்ஸ் இந்த தாட்ஸ்னிட்டெல்லாம் நீங்கள் எதையுமே ஒரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நிறைவேற்றுறதுக்கான ஆற்றல் நீங்கள் முடிவெடுத்தீங்க நிறைவேற்றணும்னே முடிவு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த எனர்ஜி வந்துடும். மற்றபடி நேச்சுரலாக வந்து இயற்கையாக மனது இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறத நம்ம பார்த்தோம். அவாய்ட் பண்ணோன்னு நினச்சா பயம்தான் வரும், அது இயற்கையாகவே வரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே வேலை இருக்குன்னுட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை செயல்படுத்துறதுக்கான தைரியம் ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ஒரு பிரச்சனையில் ஒரு பயம் வருது, வருத்தம் வருது, என்னது இல்லாமல் வருது. இந்த பயத்தை கண்டே நீங்கள் பயந்து எப்படி பயமாக வரலாமான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த பயத்தை கண்டு நீங்கள் பயப்பட்டீங்கன்னு சொன்னால் என்னாகும்? பயத்திலிருந்து நீங்கள் வெளில விடுபடணும்னு நினச்சிங்கனாலே பயத்திலிருந்து தப்பி ஓடணுங்கிற மனநிலை தான் ஏற்படும். அப்போ பயத்திலேருந்து தப்பி ஓடணும்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே தப்பி ஓடுறதுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும்னு சொன்னால் பயம்தான் தேவைப்படும். அப்போ பயத்திலேருந்து தப்பி ஓடுறது வந்து பழையபடியும் பயத்தை தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, பயம் வரத்தான் செய்யுது, நம்ம ஏற்றுக்கிட தான் செய்யணும். நமக்கு எது வந்தாலும் ஏற்றுக்கிட தேவை வழியே இல்லை. ஏன்னா நம்ம எந்த உணர்ச்சியுமே வந்து இயற்கையானது தான், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது நாம் கொண்டரல, அது வந்தால் இருந்தால் வந்துட்டு போட்டோம், இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை கூட நம்ம ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வந்துடும். அப்போ உண்மையான பாசிட்டிவ் ஆக்ஷனுங்கிறது நம்ம நெகட்டிவ் ஆக்ஷனை நெகட்டிவ் எனர்ஜியை கூட நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கிட்டதான் உண்மையான பாசிட்டிவ் ஆக்ஷன். அது இப்போ இதில் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுவோமா அல்லது அடுத்த டாபிக் போயிடுவோமா? ஆ, கேளு. அடிமனம் வந்து நம்ம புத்தியை கொண்டு நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதற்கு தேவையான சக்தியை கொடுக்கறது அடிமனம் கொடுக்குது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதனால ஆனால் வேற ஒரு கேள்வி இது சம்பந்தமா, நமக்கு என்ன எண்ணங்கள் வருது அது வந்து நம்ம இயல்பை பொறுத்து, நம்ம இயல்பு வந்து நம்ம நினைவுகளை பொறுத்து இருக்கு. நம்ம நினைவுகள் வந்து நம்ம நினைவுகள், நம்ம பெற்றோர் நினைவுகள், கர்மா, இது வழியாக நினைவுகள் வருது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நம்ம இயல்பின் அடிப்படையில் உருவாகிற எண்ணங்கள் அடிமனத்துலேருந்து தான் வரும். அடிமனம் வந்து இயல்பு, ஆனால் அதோட ஆதாரம் வந்து நினைவுகள்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அடிமனம் வந்து சக்தியை கொடுக்குன்னு சொல்கிறீங்க, இது ரெண்டு எப்படி இணைச்சி புரிஞ்சுக்கிறது? அதோட தான் இருக்குது, இயல்புக்கு தகுந்த சக்தி தான் வருது. பட் இருந்தாலும் அந்த இயல்புங்கிறதே ஒரு சக்தியினுடைய அம்சம் தான். அது அந்த சக்தியினுடைய அம்சத்துக்கு வந்து இயல்புன்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே இதை தான் மீன் பண்ணுது. அது சக்தினிட்டும் எடுத்துக்கலாம், இயல்புன்னு எடுத்துக்கிடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு எமோஷனாக தானே வெளிப்படுது. இப்போ நீங்கள் வந்து அடிமனசுலேருந்து வரக்கூடியதெல்லாம்
ஒரு ஒரு பயமாவோ வருத்தமாவோ மகிழ்ச்சியாவோ ஏதாவது ஒரு எமோஷனாக தானே வெளிப்படுது. அப்படி எமோஷனாக வெளிப்படுத்துறது வந்து சக்தினு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி நீங்கள் புக்கில் எழுதியிருந்தபோது அபரிமிதமான சக்தி கூட நம்ம மனதுக்கு நம்ம கொடுக்கும் சூழ்நிலை வரும்போது, எப்போ வந்து அடிமனம் வந்து என்னால் இயலாதுன்னு முடிவு பண்ணதோ அப்போ வந்து ஆழ்மனம் வந்து அபரிமிதமான சக்தியை தரும்னு சொன்னீங்க. அதை வந்து இந்த இந்த சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி விளக்க முடியுமா? இல்லை, அது வந்து ரேராக ஏற்படக்கூடியது. அதை நம்ம காமன் லாங்குவேஜில் நம்ம பேச முடியாது, அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. சில நேரங்கள் எல்லாருக்கும் அதை நம்ம அதை நம்பி நம்ம அப்படி ஆள் மனசு நம்மளை பார்த்துக்கிடணும் எல்லாம் சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. நாம் வந்து புத்தியை மட்டும்தான் நமக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. புத்தியை மட்டும் நம்ம உபயோகிச்சா போதும். புத்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அது அடி மனசாக இருக்கட்டும் ஆள் மனசாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் நம்ம சில நேரங்களில் வந்து அந்த அடிமனசால் முடியாத ஒன்றா கூட அந்த ஆள் மனது உள்ள ஆற்றல் வந்து வெளிப்படுத்தி நமக்கு சாதிச்சு கூட கொடுத்துடலாம். ஆனால் அது நம்ம நம்ம கையில் இல்லை. அது அதனால் அதை பற்றி நம்ம எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ம், ஆமாம், வந்துடும் வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம், யோசிச்சா போதும். இருந்துச்சு அது வந்து நீங்கள் உங்களுக்கு முடிய முடியாதுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இதுதான் தேவைங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இதுதான் கரெக்டுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தேவையான எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். இப்போ அதான் இப்போ சிலவங்க வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிடித்தமான தொழிலில் பண்ணுங்க. ஆர்வம், உங்களுக்கு ஆர்வம் எதில் இருக்கோ அந்த ஆர்வப்படி தொழில் பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும், முன்னேற்றம் அடைய முடியும் ங்கிற மாதிரி நிறைய கான்செப்டுகள்லாம் இருக்குது. உங்கள் ஆர்வத்தை காட்டி உங்கள் ஆர்வம் என்ன சொல்லுதோ, ஆர்வம் எதில் இருக்குதோ அந்த ஆர்வத்துப்படி தொழிலை நடத்துங்க. நிறையா ஞானிகளை பார்த்து இப்போ நான் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியை தான் ரொம்ப ஆரம்ப காலங்களில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவரும் இதே மாதிரி தான் சொல்லுவார், உங்கள் ஆர்வம் உங்களுக்கு எதில் இருக்கோ அதை செய்யுங்க, ஆர்வம் இல்லாததுலாம் நீங்கள் ஈடுபடாதுங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் எனக்கு அவர் அப்போ சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துகிட்டு தான் இருக்கும், அது சரியாக இருக்குமா நிட்டு ஒரு நெருடலாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்வம் உள்ள தொழிலில் ஆர்வம் உள்ளதில் வந்து வருமானம்லாம் ஒன்று வராது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பொழுதுபோக்காக நம்ம பண்ணலாம், ஆனால் வருமாயை ஈட்டுறதுக்கு அது உதவியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. இரண்டாவது என்னென்னு சொன்னால், நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலை வந்து நம்ம தொழிலை பண்ண பண்ண தான் தொழிலை கற்றுக்கிட முடியும். ஆர்வம் இருக்குங்கிறக்காக நம்ம அதை மட்டும் பண்ணணும்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகணும்னு முடியாது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவு என்ன சொல்லுதோ, அறிவு அறிவுங்கிறது அந்த புத்தி, புத்தி சொல்கிறது படி நம்ம கேட்டு, ஆர்வங்கிறதெல்லாம் நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தான். மனசு வந்து பல இதுகளை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆர்வத்தினால எது முக்கியம்னு, ஆர்வம் வந்து ஏன் பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ பாருங்கள், ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு ஒரு பொம்மை வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கோம். சரதான்னு சொல்லி அந்த கஷ்டப்பட்டு ஒரு நிறைய செலவு பண்ணி அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருப்போம். அது 10 நிமிஷம் விளையாடிட்டு 15ஆம் நிமிஷம் தூக்கி தரப்பட்டுரும். இதுதான் குழந்தையினுடைய மனசு தான் அந்த ஆர்வங்கிறது. அது வந்து சொல்லத்தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் வந்து படித்து டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லி அவங்க கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்கள டாக்டர் மெடிக்கல் சீட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. 2 வருஷம் நல்லாயிருக்கும். 3வது வருஷம் அவங்க என்ன சொன்னால், நான் வந்து இங்கே வந்திருக்க இப்போல்லாம் வேறு இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாமோங்கிற மாதிரி வந்து. ஏன்னா முதல்ல வந்து ஒரு ஆர்வம் வந்து நம்மளை வந்து எங்கேயும் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு மனசு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான். புத்திங்கிறது வேறு. புத்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு உங்களை அளவு போட்டு உங்களுடைய தகுதி என்ன, இது என்ன, என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு, இப்போ நீங்களே மனப்பூர்வமாக முடிவு பண்ணிடுறீங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இதை செய்யணும்னு சொல்லி நினச்சி முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆர்வம் உங்களுக்குள்ளேருந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் முதல்ல ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் வந்து அந்த வேலையில் நீங்கள் ஈடுபட வந்து தேவையான ஆர்வங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாங்கிறக்கூடிய ஒரு டெக்னிக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஆர்வம் வந்து நான் என்ன சொல்லி சொன்னால், சிலவங்களுக்கு வந்து டைம் பாஸிங்க்கு ஆர்வத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஒரு கேமராவில் ஷூட்டிங் எடுக்கிறது, ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கலாம். இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னால், ஃபோட்டோகிராஃபியே தொழிலாக வச்சுட்டோன்னு சொல்லி சொன்னால், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு இதாக இருந்துன்னு சொன்னால், ஒரு அவங்க ஒரு டைம் பாஸிங்க்கு ஒரு ரெக்ரியேஷனுக்கு அவங்க அதை வச்சுக்கிடலாம். மற்றபடி நம்ம ஏர்னிங் பாயிண்ட் ஆஃப் தான் மெயினாக கவனிக்கணும். ஏர்னிங் பாயிண்ட் ஆஃபில் எது நல்லா இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
இல்லை, இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அந்த வேலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதும் ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து வேலையை செஞ்ச உடனே அதுக்கு ரிசல்ட்டையும் பார்க்கவும் முடியாது, கொஞ்சம் லேட்டாகவும் இருக்கும். அப்படிப்பட்டது வந்து சரி மெல்ல கூட செய்யலாமேன்னு சொல்லி நீங்களே ஒரு சஜஷனை கொடுத்துருப்பீங்க. அதனால் நீங்கள் அதை செய்யணுங்கிற முடிவுக்கு வரமாட்டீங்க. பிறகு ஒரு எமர்ஜென்சி வரும்பொழுது தான் அவங்க புத்தி வந்து இவ்வளோ செஞ்சு முடிக்கணுங்கும்போது ஒரு தீவிரத்தை காட்ட வேண்டி வந்துடும். இந்த பிள்ளைகள் வந்து பாடம் படிக்கும்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பறிச்ச டைமில் அவங்களுக்கு தூக்கமே வராது. அது வரைக்கும் புக்ஸத்தை எடுத்தால் தூக்கம் வரும். அப்போ மைண்டு பார்ட்டிசிபேஷன் கொடுக்காது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க புத்தி என்ன சொல்லுன்னு சொன்னால், இப்போ என்ன படிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி மைண்டு அந்த புத்தி சொல்லிகிட்டு இருக்கோம். அது பறிச்ச நெருங்கிட்டுன்னு சொன்னால், இப்போ படிக்கலைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிரும்னுட்டு சொல்லி நம்மளை எச்சரிக்கை பண்ணும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கமே வராது. நம்ம விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே வந்து அந்த சீரியஸ்னஸை பொறுத்தது தான். பண்ணணும். ரெண்டாவது இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இன்னொருத்தர் இதே மாதிரி நம்ம ஆர்டிக்கலில் கூட ஒன்றும் பண்ணியிருக்கிறோம். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு வந்து எங்கள் கம்பெனியில் வந்து டார்கெட் கொடுக்குறாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம ஒரே டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவருக்காக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம், அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். இப்போ அதை எழுதி அதை படித்ததுக்கு பிறகு இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம டார்கெட் வச்சுக்கிட்றோம். இப்போ நீ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து பெங்களூருக்கு போகணும், இங்கேருந்து நீங்கள் காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. உங்கள் நோக்கம் வந்து பெங்களூருக்கு போகணுங்கிறது. காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்கள் பெங்களூர்லாம் கண்ணுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு எது கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னால், ஒரு இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து டார்கெட்டை வந்து நம்ம நோக்கமாக பெங்களூர் போகிறதுன்னு வச்சுட்டோம்னு சொன்னால், திசை மாறாமல் இருக்கிறதுக்காக தான் பெங்களூரை நம்ம வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த டைரெக்ஷனில் போனோமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போகிற டிராஃபிக்கை ஒழுங்காக நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ நீங்கள் இருக்கிற செய்கிற செயலில் நீங்கள் ஈடுபடுறதுங்கிறது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி மாறிடும். நீங்கள் என்ன செயலில் ஈடுபடுறீங்களோ, செய்கிற செயலை நீங்கள் தியானமாக செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் அந்த செயலுமே இணைஞ்சு போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எனர்ஜி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீ உங்கள்கிட்ட இருந்து எனர்ஜி அதுக்கு போகும், அந்த செயலிருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு வரும், ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி ஏற்படும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன செயலில் ஈடுபடுறீங்களோ, செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து செயலை முழுமையாக எடுத்து அது எங்கே வேணாலும் கொண்டு போய் சேர்த்துட்டு போட்டோங்கிற மாதிரி, அது டார்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் கூட டெம்பரரியாக டார்கெட்டை தூக்கி போட்டுறணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற செயலில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால், அந்த டென்ஷன் இல்லாமல் அந்த செயல் நடந்துகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போஸ்ட்போன் பண்ணுறது கூட கொஞ்சம் ஒத்தி வைக்கிறோம், மாறி போயிடும். ஆமாம், கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் தான் நீங்கள் எங்கே போகணுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து வடக்க திரும்பணுமா தெற்க திரும்பணும்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரக்கப் ஆகி நின்றுவீங்களா? அந்த மாதிரி இல்லாதவங்க நீங்கள் மலை, சப்போஸ் நீங்கள் தூரமாக போகிறதுக்கு எப்படினாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு என்ன செய்யணுங்கிறதுல நீங்கள் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்படி கிளாரிட்டி இருந்தால் தான் ஒரு புத்தி உங்களுக்கு வழிகாட்டுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு சரியான இது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்ம ஒரு மலைப்பாதையில் போகிறோம். நம்ம போகிற இடத்துக்கு ஏற்றாப்பில் நமக்கு ஏற்றாப்பில் ஒரு கரடியோ புலியோ வருது. இப்போ நம்ம மனசு வந்து தப்பி போனோன்னுட்டு சொல்லுது. நாம் புத்தியும் நம்ம தப்பி தான் போகணுன்னு சொல்லுது. ஆனால் எப்படி போகணுங்கிறதுக்கு நமக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன சொன்னால், அதை செயல்படுத்துறதுக்கு ஸ்கோப்பே இல்லாமல் இருக்கும்போது நம்ம தப்பி போகணுங்கிறதே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை வந்து என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு குழப்பத்தில் கொண்டு விட்டுருது. ஒரு குழப்பத்தில் கொண்டு விட்டாச்சுன்னு சொன்னால் டென்ஷன் தான் வருது. அப்போ அந்த பயத்தினால நம்ம என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு, அதை நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முடிவு இருந்தால் தான் அந்த இதை நம்ம செயல்படுத்த முடியும். என்ன பண்ணணும்னே தெரியலைன்னு சொன்னாலும் தப்பி போகணுங்கிறத மட்டும் தருது. தப்பி போகணும்னு சொல்லி சொன்னால் நம்ம பயம்தான் நமக்கு உருவாகும். ஆனால் அந்த பயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது.
இல்லை நமக்கு ஒன்று ஒன்று வேறு மாதிரியாவது சொல்லணும், இந்த தப்பி போகிறதுக்கு வழி கிடையாது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் புலியை ஃபேஸ் பண்ணுற கூட தயாராகிடுவீங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு செயல்படுத்துறதுக்கு ஒரு வழியை காட்டுற மாதிரி இருக்கணும் புத்தி. அப்படின்னா தான் அந்த புத்தி வழிகாட்டும் பொழுது எனர்ஜியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். ஐயா, இது உண்மையாக நடந்தது, நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க, எது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நடந்த அனுபவம், சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாய் துரத்தி துரத்தி கடித்து ரோடு பூரா புரட்டி எடுத்துருச்சு. இப்போ ஒரு மாதம் நாயை கண்டா கூட இவங்க புரண்டடிச்சு கேட்கல சரியா? அந்த பனிப்பருவத்தில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நாய் துரத்தி துரத்தி கடிச்சிருக்கு. அந்த அனுபவம் இப்போ யாராவது ஒரு வீட்டில் போனால் ஒரு வயசு ஒரு மாதம் நாயை கண்டா கூட ரூமை விட்டு பிச்சுட்டு வெளியில் ஓடி போயிடுறாங்க. அதான் ஏற்கனவே நாய் துரத்தி துரத்தி இது பண்ணணும் இல்லையா? அது 5 வயசுல நடந்தது, இப்போ 35 வயசு ஆகுது. சரி, ஆனால் ஒரு மாதம் நாயை கண்டா கூட ரூமுக்குள்ளே இருக்க முடியாது, பயம், வெளியில் ஓடிடுவாங்க. ஒரு பயம் வருது. ஆமாம், பயம் வர்றது மட்டும் இல்லை, வீட்டு ரூம் விட்டு ஓடி போயிடுவாங்க அந்த நாயை கண்டு. ஒரு மாதம் நாயை கண்டு பயந்துக்கிட்டு யார் ஓடி போயிடுறா? கடி வாங்கினவங்க. கடி வாங்கினவங்க. சரி, ஆமாம் ஆமாம். ஆ, அப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெரிய நாய், வெறி நாய், ரோட்டில் இருக்கிற நாயெல்லாம் இல்லை, ஒரு பப்பியை பார்த்தா கூட தாங்க முடியாத பயம் வருது. வந்து ரூமை விட்டு வெளியெல்லாம் ஓடி போகிற அளவுக்கு பயப்படுறாங்க. என்ன பண்ணலாம், எப்படி இதை சந்திக்கலாம்? இல்லை, இப்போ வந்து முடிவெடுக்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னால், ஓடி தப்பிச்சுக்கலாங்கிற முடிவை தான் எடுக்குது அது. ஆமாம், ஃபேஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்தான்னா தைரியம் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்கன்னா, நாயை பார்த்த உடனே நல்லா இதாகிட்டு தப்பி ஓடிடுவோன்னு முடிவு எடுத்தேன்னா பயம்தான் வரும். ஃபேஸ் பண்ணி பார்ப்போமேன்னுட்டு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளே தைரியம் வந்துடும். அது இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு தான், நீங்கள் முடிவே வந்து தப்பி போகலான்ற முடிவை தான் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஏற்கனவே அப்படி அப்படியே நீங்கள் தப்பி ஓடி ஓடியே பழகி இருக்கிறதுனால அந்த முடிவு உங்களுக்கு சுலபமாக வருது. நம்ம அந்த முடிவு சரியில்லை, நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிற முடிவு எடுப்போம்னு சொல்லி ஃபேஸ் பண்ணணுங்கிற முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தகுந்த எனர்ஜி உங்கள்கிட்ட வந்து வந்துடும். நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்தது. சிலவங்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொங்கல் சாப்பிட்டாலே போதும். பொங்கல் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்தாலே தூக்கம் நல்லா வந்துடும். அதனால சிலவங்களுக்கு அது தூக்கம் ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய முயற்சினால் வர்றது இல்லை அது. நீங்கள் உங்கள் முயற்சி பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த முயற்சி வந்து அந்த தூக்கத்துக்கு இடைஞ்சலாக தான் இருக்கு. அதனால் தூக்கம் வரலங்கிற ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து நீங்கள் தூக்கத்துக்காக எந்த முயற்சியும் பண்ணாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் படுக்க வேண்டிய நேரத்தில் அந்த டைம் படி படுத்துருங்க, அது ஒன்றும் அது நீங்கள் செய்ய வேண்டியது பண்ணுறீங்க. படுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு எந்த கடமையுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் வந்து நீங்கள் படுத்த பிறகு அவன் இதை நம்ம செய்யாமல் விட்டமேனிட்டு நினச்சிட்டீங்கன்னு சொன்னால், சரி எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி நீங்கள் ஒத்தி வச்சிடணும் உடனே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்புறம் நாளைக்கு உடனே நாளைக்கு இதை எப்படி பண்ணுறது நீட்டு சொல்லி ஒரு சிந்தனை எடுக்கிறதுங்கிறதும் வரக்கூடாது. அப்படியே உங்களுக்கு வந்தாலுமே கூட நீங்கள் அது மேலே அதை எடுத்து சவாரி பண்ணாதபடி அதோட அதான் தாட் அண்ட் திங்கிங்னு பார்த்த மாதிரி நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது தாட் வரலாம், திங்கிங் வரக்கூடாது. நீங்களாக முயற்சி பண்ணி அந்த திங்கிங் மேலே சவாரி பண்ணி அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற முயற்சி நமக்கு இருக்கக்கூடாது. அது இயற்கையாக இருக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு தூக்கமே வரலை, ஒரி பண்ணாதுங்க. தூக்கம் வரலனாலும் பரவாயில்லன்னுட்டு விட்ருங்க. அதை மனப்பூர்வமாக தூக்கம் வராதது கூட நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. உங்களுடைய நீங்கள் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வகை உங்கள் எதுவும் உதவி பண்ணக்கூடாது. நாம் எப்படி உதவி பண்ணுறோம்னு சொன்னால், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், தூக்கம் வரலையேன்னு நினைக்கிறது கூட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது தான். அதனால் நீங்கள் வந்து வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேன்னுட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தூக்கம் அதுவாக வரும். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணி தூங்குறதில்ல, நம்ம முயற்சி கடந்த நிலையில் அதுவாக வருது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் படிச்சுக்கிட்டு இருப்போம், இதை படித்து முடிக்கணும்னு நினைக்கல தூக்கம் வந்துடும். நம்ம தூங்கக்கூடாதுன்னு நினைப்போம், தூக்கம் வரும். அதனால் அது சிலதெல்லாம் நம்ம அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது அதுவாகவே வரும்.
அதனால் எல்லா தூக்கமும் அப்படி வந்துடும். இப்போ சிலவங்களுடைய இதுகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் சில நண்பர்கள்ட்ட கூட பார்த்துருக்குறேன், அதாவது நான் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் தான் படுத்துருப்பாங்க, நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க காலையில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், எனக்கு தூக்கமே இல்லை, நான் நைட்டு முழுசும் விழிச்சு தான் உட்காந்துருந்தேன்பாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்கள அறியாமலே தூங்கியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கோம், தூங்கலையே தூங்கலையே தூக்கம் வரலையேன்னுட்டு ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கோம். அந்த சிந்தனை எங்கே ஓடும்னு சொன்னால், தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவில் ஓடிட்டுருக்கோம் அது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஏதோ நம்ம விழிச்சிருக்கிறோங்க ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றியே, தூக்கம் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு சொல்லி தூக்கத்தை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. சப்போஸ் வந்து அப்படியே தூக்கமே வரல, உங்களுக்கு பாதிப்பே ஏற்பட்டதுன்னு வச்சுடுங்களேன், மறுநாள் ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வு கூட என்னன்னு சொல்லி சொன்னால், தூக்கம் இல்லாதனால ரொம்ப சோர்வாகி போச்சு, அதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு கூட நினைக்க வேண்டாம். அந்த தூக்கம் இல்லாதனால ஏற்படக்கூடிய சோர்வை கூட உங்களை சரி பண்ணிடும், உங்களை சரி பண்ணுறக்காக அந்த சோர்வை வருது. அதனால் அதை கூட நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் போதும். அதனால் நீங்கள் எந்த வகையிலையுமே உங்களுக்கு ஒரு எதிரான ஒன்று நடக்குதுன்னுட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து இயற்கையை வந்து நம்முடைய பாடியை வந்து நமக்கு சாதகமாக செயல்படுறதுக்காக தான் அது படைக்கப்பட்டிருக்கு. அதனால் அது ஏதோ ஒரு வகையிலே தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு, அதுவே அதை பண்ணிக்கிடும் அது. அதனால் நாம் அதில் ரொம்ப போட்டு இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். அதனால் தூக்கத்தையுமே வந்து நம்ம சுதந்திரமாக விட்டுட்டிங்கன்னு சொன்னால் தூக்கம் தானாக வந்துடும். வேறு ஏதாவது தூக்கம் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கா? எண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் தூக்கம் வந்துடும்னு சொன்னாங்க, ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அவர் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரா, நான் 10 லட்சம் வரைக்கும் எண்ணிட்டேன் போதுமா, என்ன எண்ணணுமா, இதுக்கு மேலே எண்ணணுமான்னு கேட்டேன். அந்த மாதிரி அது எண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். கூட நீங்கள் எண்ணி முடிக்கிறக்குள்ளே விடிஞ்சிடும், அது விடியவரை எண்ண வேண்டியிருக்கும். அதனால் எந்த வேலையுமே கையில் எடுக்காதுங்க, படுத்துருங்க அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு படுத்து ஃப்ரீயாக இது பண்ணி விட்ருங்க. தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே, அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி மனப்பூர்வமாக அவங்கள ஏற்றுக்கிடுங்க, தானாகவே வந்துடும். வரும்போது சொல்லுவாங்க வீட்டில், ஹலோ கோயிலுக்கு போயிட்டு அந்த கதை கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சார். அவ்வளோதான், கோயிலுக்கு போயிட்டு கதை கேட்கணும். இன்றைக்கி மகாபாரதத்தை கதை சொல்கிறாங்க இல்லை பகவத்கீதை கதை சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. அது அவன் பாவம் ப்ரிப்பேர் ஆகிட்டே போவான், உட்காருவான், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே தூங்கிடுவாங்க, அவ்வளோதான். அது அவன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லைன்னா நல்லது கேட்குறதுக்கு அது அறிவு எடுக்கலைன்னு சொல்கிறாங்களா, இல்லை எப்படி அதை டிசைட் பண்ணுறது? அதான் அந்த கதை கேட்குறதுனால அவங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்க, சொல்ல வரீங்களா? கதை கேட்குற நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் அவன் கேட்டு அப்புறம் அப்படியே தூங்கிடுவான். அப்படியே தூங்கிடுறாங்க. இதுக்கு சம்பவம் வந்து கோயிலில் நடக்கிற மாதிரியா அல்லது வெளியேயா? எங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களா, எது நாம் கதை சொல்லும்போது சரியா சொல் நம்ம சொல்கிறோம். அது இப்போ இது வந்து நீங்கள் படுத்திருக்கும் போது அந்த கதை சொல்கிறாங்களா அல்லது கோயிலில் போய் கதை கேட்குறீங்களான்னு கேட்குறேன். கோயிலில் போய் கேட்குறதா? ம், வந்தாலும் உக்காந்தாலும் ஒரு 10-15 மினிட்ஸ் கேட்ட உடனே அவங்க தூங்கிடுவாங்க. அதாவது இப்போ நம்ம பாடா புஸ்தகம் படிக்கும்போது அப்படி தானே படித்து முடிக்கணும்னு நினைக்கிறோம், அதே தான் சார் படிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துடுது. அது எப்படி சார்? இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம புத்தி எடுக்கிறது வந்து படிக்கணும்னு நினச்சாலும் கூட அது வந்து புத்தியினுடைய முடிவுங்கிற மாதிரி கிடையாது, அது ஒரு மனதினுடைய முடிவு தான் அது. அதனால் அது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு சீரியஸான முடிவுன்னுட்டு சொல்ல முடியாது.
அது அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது வந்து நம்ம இது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ பரீட்சை நேரமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரியஸ்னஸ் வந்துடும். அது ஒரு நம்ம எடுக்கிறதுல ஒரு தீவிரம் இருக்கும். இதில் வந்து அது ஏனோதானிட்டு நம்ம எடுக்கும்போது அது புத்தினி கூட சொல்ல முடியாத அளவில் ஒரு இது இருக்குது. ரெண்டாவது, எப்போவுமே உங்களுக்கு எதையோ ஒன்று கேட்கும் பொழுது உங்களுக்கு அங்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அது அதில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமாக இல்லாமல் ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி ஏற்படுச்சுன்னா தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது எதனா இருக்கா? இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ தூக்கம் வராமல், இப்போ சப்ஜெக்ட் வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், அவர் வீட்லேயே டிசைட் பண்ணி வந்துட்டார், இல்லை இந்த சப்ஜெக்ட் கேட்டுதாகணும், இது வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, இருந்தாலும் வந்த உடனே ரொம்ப அலர்ட்டாக கேட்டே இருப்பாங்க, எனி 10 மினிட்ஸ்க்கு தூங்கிடுவாங்க. இல்லை, அதான் இப்போ நீங்கள் வந்து முடிவெடுக்கிறீங்க, முடிவெடுத்தீங்கன்னு சொன்னாலுமே கூட உங்களுடைய நோக்கமாக வந்து அதை எதையோ ஒன்று அடையணுங்கிற மாதிரி ஒன்று வருது. வந்தான்னு சொன்னாலும் உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து புத்தியினுடைய சாய்ஸ் மாதிரி இல்லாதபடி மனதினுடைய இயக்கம் மாதிரி தான் வருது. மனதினுடைய இயக்கம் மாதிரி இருக்கிறனால அது கொஞ்சம் மாறுதல் கூட, அது வந்து போதுமான எனர்ஜியை கிரியேட் பண்ணாமல் தான் இருந்திருக்கு. போதுமானுடைய எனர்ஜியை கிரியேட் பண்ணியிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தூக்கம் வராது. இப்போ எப்போல்லாம் கிரியேட் பண்ணுதுன்னா இப்போ பரிச்சை நேரமாக இருக்குன்னு வச்சுடுங்க, சீரியஸ்னஸ் கிரியேட் பண்ணிடுது, அது இப்போ ஒரு சீரியஸ்னஸ் வந்துடுது. இப்போ அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலை, இது ஏதோ நல்லதுங்கிற மாதிரி ஒன்று இருக்கிறீங்க எடுக்கிறீங்க. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த அந்த அதுக்கு அது நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு இந்த மாதிரி எனர்ஜி தான் வருது, அப்படி தான் எடுத்துக்கிடணும் நம்ம. அது தூக்கம் வரக்கூடிய எனர்ஜி கூட வந்திருக்கலாம் அதில். ஓகே, இதுக்கு எதுக்கு நான் இதை கேட்டேன்னா, எக்ஸாம்பிள், எப்போவாச்சு கோயிலுக்கு போனால் இல்லைன்னா இந்த மாதிரி கதை கேட்டால் இல்லை இந்த மாதிரி பிரவச்சனம் எதனா கேட்டால் அப்போ எல்லாம் யாராவது தூங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இது என்ன பாவம் பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு எழுத்திருக்கு, எல்லா இடத்துலையும் இது தான் பேசிட்டே இருப்பாங்க. அதனால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் கேட்டேன் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள்கிட்ட வேண்டிக்கிற டைமில் கரெக்டாக ரெண்டு கை ஜாயின் பண்ணி கேட்கும்போது அவருக்கு என்ன சொல்கிறது, கொரட்டை வரும், கொட்டாயம் வரும். ஓகே, வேறு எங்கன்னா போனால் வராது, எக்ஸாக்டாக டெம்பிளுக்கு வந்தால் தான் வரும். எஸ்பெஷலி அந்த ஆர்த்தி நடக்கிற டைம்ல ஃபஸ்ட் வரும். சரி, இப்போ இப்போ இதில் என்ன சொல்ல வரீங்க, இதில் அது என்ன ரீசன், எதுக்கு அப்படி ஆகுது அப்படின்னு தான் கேட்குறது தான் சார். இல்லை, நீங்கள் அதாவது மாற்றுறதுக்கு எதையாவது ஒன்று மாற்றணும்னு சொன்னால் நம்ம முயற்சி பண்ணலாம். நம்ம இயற்கையிலேயே சில எனர்ஜி வருது, அந்த இயற்கையிலேயே வரக்கூடிய எனர்ஜிக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த அந்த இடத்துக்கு ஒரு ஆர்வம் வந்துன்னு சொன்னால் அந்த ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வந்துடும், அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆர்வத்துக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று வந்துருந்துருக்கு, வந்துடும் உங்களுடைய உங்களுடைய முடிவு வந்து அந்த அந்த ஆர்வத்தை கொண்டு வர அளவில் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா ரெண்டும் மேட்ச் ஆகலைல்ல, அது தூக்கத்தை தானே கொண்டு வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முடிவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்திருக்கு, உங்கள் முடிவுக்கு தகுந்த எனர்ஜி வெளியே வந்திருக்கு. அப்புறம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் போன மாதிரி தெரிஞ்சாலும் கூட உண்மையான ஆர்வமாக இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். அந்த ஆர்வம் கூட என்னென்னு சொன்னால் ஆர்வம் கூட தானாக வர்றது தான், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது தேவை தேவையில்லைன்னு எடுக்கிற முடிவு வந்து ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்ப டீப்பாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது, அதுக்கு தகுந்த ஆர்வம் தான் வரும். நன்றி, அதை நீங்கள் தான் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். வரும்னு சொல்கிறீங்க இல்லையா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது வந்து உங்களுக்கு ஒரு பயம் வரலாம், வருத்தம் வரலாம், ஒரு கோபம் வரலாம், எதையாவது ஒன்று வந்து அந்த இதை நிறைவேற்றுறதுக்கு என்ன எனர்ஜி தேவையோ, பயம் கூட வரலாம், தப்பி ஓடணும்னா பயம் வரலாம், அதான் எமோஷன்ஸ் தான். அந்த எமோஷனுங்கிறது தான் எனர்ஜின்னு சொல்கிறோம், எமோஷன் தான் எனர்ஜி. அது எமோஷனுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் பீட் ஆகும். நீ என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷனுக்கு தகுந்த ஹார்ட் பீட்டு மற்றதெல்லாம் ஏற்படும். ரெண்டு சம்பந்தப்படுத்தி கேள்வி கேட்குறேன். ஒன்று வந்து வேதாந்த புக்கில் வந்து ஒரு நம்ம தூங்கும்போது, அதாவது அதே மாதிரி மூணு அனுபவங்கள் சொல்லி எழுதியிருந்தீங்க. ஒன்று வந்து கனவு, நனவு, கனவு, தூக்கம். தூக்கம்ன்ற ஒரு அனுபவம் வரும்போது
ஸ்தூல சரீரம் சூட்சம் சரீரம் ரெண்டுமே காரண சரீரத்தில் அடங்கிடும் அப்படி அடங்கிடும்ன்றிருக்கீங்க. அப்போ ஒரு சண்டே உங்கள்கிட்ட இன்னைக்கு ஆன்லைனில் பேசும்போது மரணம் மரணத்திற்கு பின் மறுபிறவி பற்றி பேசும்போது நீங்கள் மறுபிறவி எடுக்கும்போது சூட்சம சரீரமும் அடங்கிட்டு காரண சரீரத்தில் அடங்கிட்டு புதுசான சரீரம் உருவாகும்னு சொன்னீங்க. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தூக்கம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு மரணம் மறுபிறவியோட ஒரு சாம்பிள் மாதிரி, அது சரிங்களா? அது ரெண்டும் இணைச்சு பார்க்குறது ஒரு சும்மா ஒரு தியரி மாதிரி ஒரு அனுமானத்தினால சொல்கிறது தானே, அது ரொம்ப அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மெயினாக சொடுக்க வேண்டிய என்னென்னு சொன்னால், சாஸ்திரங்களுடைய நோக்கமே மெயினாக சொல்லக்கூடியது வந்து லிபரேஷன் தான், முக்தி அடைகிறது லிபரேஷனுக்கு தான் மெயின். லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய சந்தேகத்தை வச்சுக்கிட்டான்னா நல்லது. இதெல்லாம் வந்து பேசிக்கலாம் ஃபவுண்டேஷனல், இது ஃபவுண்டேஷனாக சில இதுகளெல்லாம் வைக்கிறது, அது அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து ஓரளவு சரி. எந்த அளவுக்கு வேணாலும் உங்களுக்கு எப்படி பொருந்ததோ எப்படி எடுத்துக்கிட்டதோ எடுத்துக்கிடலாம். மெயின் ஆஸ்பெக்ட் தான் நம்ம சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். இந்த லிபரேஷனை பொறுத்தளவில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்கலாம்னு கூட வச்சுக்கலாம். க்வெஸ்சனு, எனக்கு ஈவினிங் ஆக ஆக எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதாவது நைட்டு நான் நல்லா பிரைட்டாக இருப்பேன், காலையில் தூக்கம் வரும். இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இது மாதிரி ஒரு ஹேபிட் உண்டு. நைட் ஆக எனர்ஜி நல்லா பீக்கில் இருக்கும், என்ன ஒர்க் பண்ணாலும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் காலையில் ஏதோ ஒரு மீட்டிங் உட்காடுறேன் இதனாலுமே அப்படியே எனக்கு கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். இது நிறைய பேர் வந்து இது ஒரு பேட் ஹேபிட்டு. ஆக்சுவலாக நைட்டு தான் நீங்கள் நல்லா ப்ராப்பராக தூங்கணும், காலையில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. நானும் நிறைய டைம் இது மாற்ற ட்ரை பண்ணியிருக்கேன், நைட்டு படுத்து தூங்கணும், காலையில் தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் எனக்கு நைட் ஆனால் தூக்கம் வராது, காலையில் ஆனால் மறுபடியும் நல்லா தூங்குவேன். இது மாதிரி எனக்கு மறுபடியும் மறுபடியும் மாறிக்கிட்டே இருக்குது என்னோடய எனர்ஜி. இது சரியான பழக்கமா இல்லை மறுபடியும் நான் கண்டிப்பாக நைட்டு தான் தூங்கி காலையில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் என்னோடய இதை அமைச்சுக்கணுமா நான்? இல்லை அது வந்து நம்ம இந்தியன் இதில் வந்து அப்படி தான் இருக்குது, அப்படி தான் பாரம்பரியமாக பண்ணுறாங்க. அது நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா பேசாமல் நீங்கள் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். அங்கே வந்து உங்களுக்கு நைட்டு தான் உங்களுக்கு பகல். இல்லை அங்க போனாலும் எனக்கு நைட் அங்கே நைட் அப்போ எனக்கு தூக்கம் வராது, பகல் அப்போ தூக்கம் வரும். அங்கே போனாலும் இதே பிரச்சனை வந்துன்னா போல எப்படி இந்தியாவுக்கு வந்துட வேண்டியதுதான். இல்லை இது ஹேபிட் பொறுத்த வரைக்கும் இது ராங் ஹேபிட்டான்னு கேட்குறேன். நைட்டில் ஒர்க் பண்ணிட்டு காலையில் தூங்குறது ராங் ஹேபிட்டான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தூங்குறதுக்கு அப்படியே லேட்டாக பழகிட்டே அப்படியே தூக்கத்தை வந்து செல்ஃபோனை பார்க்குறேன், டிவியை பார்க்குறேன், அல்லது ஃபோனில் பேசுகிறேன்னு சொல்லி அந்த நைட்டில் அப்படியே பாஸ் பண்ணி கடத்துனதுனால அது ஒரு ஹேபிட்டாக கூட ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே நம்ம ஒரு ஹேபிட் பேட்டர்ன் தானே, நம்ம ஹேபிட் பேட்டர்னில் ஹேபிட் பேட்டர்னை கொஞ்சம் மாற்றி கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். மாற்றி கொண்டு வந்தால் தான் நல்லதுங்கிறீங்க. காலையில் ஒர்க் பண்ணிட்டு நைட் நல்லதுன்னு தோணுது, பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடணும். பொதுவாக மருத்துவ இதுலேயே வந்து இந்த சூரியன் இருக்கும்போது நம்ம முழிச்சிருக்கணும், இரவில் வந்து தூங்கினா நல்லதுங்கிறது பொதுவான இது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பொதுவான விஷயங்கள் வந்து ஒரு 95% பொதுவாக இருக்கும், ஒரு 5% வந்து அது யூனிக்காக வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்படி தான் செட் ஆகிருந்ததுன்னா உங்கள் பிஸ்னஸே அதை அஃபெக்ட் பண்ணலைன்னா நீங்கள் மற்ற ஜென்ரல் ரூலை உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க அவசியமே இல்லை. ஸோ ஒரு பெரிய எழுத்தாளர் நான் காலையில் 4 மணிக்கு தான் தூங்கவே போவார், அப்புறம் 11 மணிக்கு தான் எழுந்துப்பார் 30 வருஷமா. அவர்கிட்ட போய் இந்த ரூலை சொன்னால் அது ஒர்க் ஆகாது. ஸோ ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், பட் காமன் ரூல்ஸ் எல்லாமே சம்டைம்ஸ் சில பேருக்கு யூனிக்காக இருக்கும், அதை எடுத்து போட்டு குழப்பிக்க அவசியம். ஒரு மேடையில் நான் பேசணும் என்ன பேசணுன்றது எல்லாமே நான் முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் பார்த்தோடனே நான் என்ன கன்வே பண்ணுமோ அதை கன்வே பண்ண முடியல. நான் சொல்கிறேன் பட் ஆனால் மூச்சு வாங்குறது, அந்த படபடப்பில் என் வார்த்தையே மாறுது. நான் பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நல்லா பேசியிருக்கலாமேன்னு தோணுது. யாராவது அது இப்போ இதில் எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்கள் கவனம் வந்து ஏதோ ஒரு கிலோ தடுமாறுறீங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது. ஒரு அடுத்தவங்கள பார்த்தான்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்கள் கவனம் அதை நோக்கி இருக்கக்கூடாது.
உங்கள் கவனம் வந்து என்ன செய்யணுமோ அதில் தான் இருக்கணும். கொஞ்சம் ரெண்டும் உங்களை அறியாமலே பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அந்த இருந்தாலும் உங்கள் கவனம் நீங்கள் அந்த பாதிப்பு மேலே நோங்கி இருக்கக்கூடாது. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. பாதிப்பாக வந்தால் கூட வந்துட்டு போட்டோம், நடுக்க வந்தாலும் கூட வந்துட்டு போட்டோம், ஒரு தடுமாற்றம் வந்தால் கூட வந்துட்டு போட்டோன்னு சொல்லி அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறீங்க. என்ன என்ன செய்யணுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அப்போ அந்த செயல் இன்னும் கொஞ்சமாக மேம்படும். அது இப்போ இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் கல்கத்தாவில் ஒரு தியாசாஃபி இந்த மாதிரி கிறிஸ்டியன் மிஷினரிஸில் ஒரு ப்ரீஸ்டாருக்கு படிக்கிறார் ஸ்டூடெண்ட். சொன்னானா இல்லையான்னு தெரில, சொன்னானா சொல்லலையா? அது அவர் வந்து என்ன சொன்னால், இந்த மாதிரி ஒரு இந்த ப்ரீஸ்ட் அந்த பாதிரியார்கள் வேலை அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு ஒரு சர்ச்சில் போய் பாதிரியாராக வேலை செய்யணும். அதுக்கு நடத்துறதுக்கு ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் வந்து அவர் ஸ்டூடெண்ட்டு. அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு டெய்லி வந்து பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கம் எப்படி பண்ணணுங்கிறத அவங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இவருக்கு என்னென்னா, மைக்கை தூக்கினான்னு சொன்னால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவருக்கே வந்து இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது அவருக்கு தெரில. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துருக்காரு, அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. இவர் இப்படியே தற்செயலாக யூடியூப்பில் நம்ம இதை பார்த்து அதை அவர் அறியாமலே அந்த கை நடுக்க நின்று போச்சுது. அப்புறம் என்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணார். அப்போ அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இப்போ மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், நம்ம கவனம் வந்து இந்த நடுங்கிறதுல தடுமாற்றத்தில் இதில் கவனம் இருக்கக்கூடாது. நம்ம கவனம் செய்ய வேண்டிய செயலில் மட்டும்தான் இருக்கணும். மொழியே நீங்கள் செய்ய வேண்டிய செயலில் என்ன பண்ணணுங்கிறதுல நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இந்த மனம் புத்திங்கிற பற்றி பார்க்கும்போது கூட நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனம் இருந்துன்னு சொல்லி சொன்னால், அது செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளேருந்து உருவாயிடும். இப்போ நீங்கள் நடுங்குதேன்னு சொல்லி உங்கள் கவனம் இதை நோக்கின்னு சொன்னால், அப்போ புத்தி வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்படி நடுங்காமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி அதை நோக்கி திரும்புது. அப்போ நடுங்காமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி அதை நோக்கி திரும்பினான்னு சொல்லி சொன்னால், அப்போ இப்படி நடுங்குதேன்னு சொல்லும்பொழுது அதிலிருந்து விலகணும்னு சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் பயத்தையோ ஒரு அவர்ஷனை தான் அதை கிரியேட் பண்ணுது. அதனால் உங்கள் புத்தி வந்து எதில் இருக்கணும்னு சொன்னால், உங்கள் செயலை நோக்கி புத்தியை திருப்புங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் நோக்கி புத்தியை திருப்பாங்க. அது ஆனால் ஆயிட்டு போட்டுனே விட்டுருங்க. அது அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டாம். பேசினால ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு ஏட்ட கேள்வி கேட்குன்னு நினைக்கிறேன். 2009 வந்து ஒரு பயிற்சியில் இருந்தேன் சென்னையில், ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். எனக்கு எப்போவுமே வந்து இந்த பயிற்சிகள்லாம் போனோம்னா, எந்த கிளாஸ் போனாலும் சரி, ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்கன்னா அரை மணி நேரம் தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கு அரை மணி நேரம் தூங்கிடுவேன். இப்போவும் அப்படி தான் இருக்குது. அதை நான் வந்து இயல்பாக எடுத்துக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கும் தெரியும், ஒரு மணி நேரம் பேசினேன்னா தூங்கிடுவான்னு சொல்லிட்டு. ஒரு ஹாலில் வந்து ஒரு வட்டமாக உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கோம், அவங்க பேசிகிட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன் நான். தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு, தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட் ஆகிடும், நமக்கு ரொம்ப லைட் அடிக்கும், நிறைய கேள்விகள்லாம் கேட்போம் அப்படின்னு. அவன் எந்திரிச்சிட்டான், அடுத்து நிறைய சிக்ஸர் போடுவான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணேன். கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு திணை 5 திணைகள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஒரு ஹார்ட்டிகல்ச்சர் தோட்டம் போட போகிறாங்களே அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன். இருங்கிற எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. எனக்கு புரியல என்ன அப்படின்னு சொன்னால், அதை பற்றி தான் அந்த அரை மணி நேரம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எனக்கு அது தெரியல, நான் அதை தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறேன். இது எதற்காக நான் சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நார்மலாக வந்து தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்லோம் இல்லையா, அது வந்து இயற்கையிலேயே வந்து நமக்கு இருக்குது. இப்போ ஞானம் அடைகிறதுக்கும் தூக்கக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா, ஞானம் அடைந்ததுக்கப்புறம் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு இயல்பாக ஆகிடுமா, இல்லைன்னா அது வந்து இயல்பான தூக்கமாக எடுத்துக்கலாமா? அதாவது ஞானத்தையும் நீங்கள் தூக்கத்தையும் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டாம், வேண்டியதில்லை. இது ஞானம், இது வந்து தூக்கங்கிறதெல்லாம் நம்ம பாடியோட சம்மந்தப்பட்டது. ஞானங்கிறது மனசில் வந்து நீங்கள் மன எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கிடணும், எதையுமே கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி, மனசளவில் நீங்கள் வந்து அங்கே நமக்கு மனசை சீரமைக்கிறதுக்கு வேலையே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பிறகு தான் ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இந்த தூக்கங்கிறதெல்லாம் பாடியோட சம்மந்தப்பட்டது, அதை ஞானத்தோடு இதை கனெக்ட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் என்ன? ஏன்னா நிறைய இடங்கள்ல என்ன சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு கருத்து மோதல்கள் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுல நம்ம என்ன பண்றது, நம்முடைய ரோல் என்ன? இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு வீட்டில் ஒரு தான் சொல்லி சொன்னால், ஒரு கணவன் தான் ஒன்று சொல்லிடுறாங்க, மனைவி தான் ஒன்று சொல்லிடுறாங்கன்னு சொன்னால், உடனே நம்ம கோபம் வந்துடுறது, பதிலுக்கு நம்ம திட்டிடுறோம், ஏதாவது சண்டை போட்டுறோம்.
இப்போ இதே சம்பவம் வந்து நம்ம வேறு ஏதோ வெளியே எங்கேயாவது போகிற இடத்துல யாராவது ஒருத்தர் இதே மாதிரி சொல்லிட்டான்னு சொன்னால் நம்ம அதை சகிச்சுக்கிட்டு சரிதான்ட்டு போயிடுவோம், எப்படி சண்டை போட மாட்டோம். அப்போ என் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஏன் எப்படி சண்டை வந்துடுது இன்னும் சொல்லி பார்த்தான்னு சொன்னால், இது ஒரு உரிமை இருக்குது நமக்கு, ஒரு உரிமை இருக்கிறதுனால நமக்கு மனதனுடைய உணர்ச்சிகளை அப்படியே ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால அது பார்த்தா நமக்கு சண்டை மாதிரி தெரியும், அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி தான் அதை எடுத்துக்கிடணும் அது. ஆனால் அதே நேரத்தில் இதில் ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த சண்டை வர்றது கணவன் மனைவிக்குள்ளே இடையில் இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபம் வர்றது வந்து ஒரு இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம மனசில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். இப்போ யாரோ ஒருத்தர் அவங்களே தப்பாகணும்னு சொல்லிடுறாங்க, நாமளே தப்பாகணும்னு சொல்லிடுறோம். ஏன்னா அந்த கோபத்தில் அப்படியெல்லாம் வந்துடும், அது சொல்லக்கூடாத வார்த்தைகளை கூட சொல்லிடுவோம். அதே மாதிரி அவங்களும் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. அது நமக்கு வந்து சொல்லும்பொழுது நமக்கு புண்படத்தான் செய்யும், நாம் சொன்னால் அவங்களுக்கும் புண்படத்தான் செய்யும். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை மனசில் ரிசர்வேஷனாக வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த நேரத்தில் நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்த நிமிஷத்துல அதை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த செயலுக்கு வந்துடும், அடுத்த சண்டைக்கு தயாராக வேண்டியதுதான். புது பழைய சண்டையெல்லாம் விட்டுட்டு புது சண்டை போடுறதுக்கு தயாராக வேண்டியதுதான். அதனால் அந்த ஒரு கான்செப்டை மட்டும் கணவன் மனைவி உள்ள இதில் இருந்ததுன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை பாருங்கள், குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும், அடுத்த நிமிஷமே ஒன்றா சேர்ந்துக்கூடாது. அதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால், இப்போ கணவன் மனைவிக்கும் இடையிலையுமே சொன்னால் ஒரு உற ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் உரிமையில் நம்ம வந்து இப்போ சண்டை போடாமலே ஒருத்தருக்கு வந்து கோபத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் தப்பு. இருக்கிற கோபத்தை வெளியே காட்டிடுறதுல தப்பே கிடையாது. அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீயாக சண்டை போடுங்க, ஃப்ரீயாக இருங்க, அவ்வளோதான். அதுதான் கணவன் மனைவியினுடைய ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். அடுத்தாப்பில் வந்து இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றியும் சில நிறையா ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்குறது, அதில் ஏதாவது டெக்னிக்கல் இருக்கா என்னன்னு கேட்கும்பொழுது, குழந்தைகள் வந்து எப்போவுமே மெயினாக நம்ம மனசில் வைக்க வேண்டிய என்னென்னு சொன்னால், குழந்தைகள் வந்து நாம் என்ன நிலையை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த நிலையில் அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டில் குழந்தைகள் எல்லாமே இருக்குது. அதனால் அந்த நிலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதபடி நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி நம்ம ஏன்னா அவங்க வந்து காலப்போக்கில் நம்ம அறிவை வளர்க்குறோம். அறிவை கொடுக்காமல் குழந்தைகளுக்கு பிற்காலம் சரியாக இருக்காது, அதனால் அறிவை கொடுக்க தான் செய்கிறோம். அதனால் அறிவு வளர வளர அவங்களோட அந்த குழந்தைங்களுடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அதுவும் அது வந்து இயற்கை தான். பட் இருந்தாலும் கூட முடிஞ்ச அளவில் நம்ம வந்து அவங்களுடைய இன்னோசன்ஸை ஸ்பாயில் பண்ணாதபடி, அவங்களுடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டை அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி நம்முடைய அணுகுமுறையை நம்ம முடிஞ்ச அளவில் பார்த்துக்கிடணும். அது நீ எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கிடணும். இப்போ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ஒரு நூல் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. அது இன்னும் வர்றதுக்கான ரெடியானாலும் கூட அது ஸ்லோ ப்ராசஸில் போயிட்டுருக்கனால வர்றதுக்கு நாளாகும். நாங்கள் இடையில ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. முடிஞ்சுன்னா பிள்ளைகள் யாராவது இருந்துன்னு சொன்னால் ஒரு 14 இயர்ஸ் இருந்து உள்ள அதுக்கு மேலே, ஏன்னா அதுக்கு முன்னாலன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிய முடியும்னு தெரில. அதனால் 14 ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வந்த பிள்ளைகள்லேருந்து அதுக்கு மேலே உள்ள பிள்ளைகளாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பி வைங்க, நீங்களே கூட்டிகிட்டே கூட வாங்க. ஒரு 2 நாள் சனி ஞாயிறு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், ஜூலையில் வச்சுருக்குறோம், அதுக்கு வாங்க. அடுத்தாப்பில் இன்னொரு அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அடி மனசை வந்து நாம் வந்து சரிப்படுத்தணுமா சொல்லி ஒரு கேள்வி. இப்போ சிலவங்களுக்கு மனசில் என்னெல்லாமோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணால் அடி மனசை நிறைய அப்படி நிறைய கான்செப்ட் இருக்குது. உங்களை அடி மனசை சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதை க்ளீன் பண்ணி சரி பண்ணி நல்ல விஷயங்களெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையே நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரிலாம் நிறைய கான்செப்டெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அதே மாதிரி ஒருத்தர் சைக்கியாட்ரிஸ்ட் கூட ஒருத்தர் வந்திருந்தார், அவர் மலேசியாவிலேருந்து வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் அடி மனசை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, அடி மனசை எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் உள்ள அடி மனசில் இருக்கும். அந்த அடி மனசை வந்து அப்படி அந்த அடி மனசில் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை அப்படியே பழையபடி வெளியே கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அவங்க அதில் மனப்பூர்வமாக ஏற்றுட்டாங்கன்னா அது அப்படியே ரசாகி போயிடும், இல்லைன்னா உள்ளே அப்படியே சப்ரஸ் ஆகி இருந்துகிட்டே இருக்கும்.
சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம கான்செப்டில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கணந்தோறும் வெளியே வர்றது ஆட்டோமேட்டிக்காகவே எரேஸ்டாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து உள்ளேருந்து அடியிலேருந்து தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை அப்புறப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. மூமெண்ட் பை மூமெண்ட்டாக அடிமனத்துலேருந்து தான் வெளியே வருது, வெளியே வந்ததெல்லாம் அப்படியே எவாப்ரேட் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் இதில் போய் நம்ம ஸ்பெஷலெல்லாம் ஒன்றெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால், அடிமனசில் வந்து என்னெல்லாம் ரெக்கார்டிங் ஆகணும், என்னென்ன இயல்புகள்லாம் வச்சுக்கிடணும்னு வச்சுலாம் நம்ம எந்த இதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஒரு நமக்கு நம்ம நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஏத்தாப்புல நம்ம நண்பர் வரார். இப்போ நமக்கு என்ன எமோஷன் வரும்? ஒரு பார்த்தோன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால், நம்ம அடிமனசுலேருந்து தான் வருது. நம்ம அவரை பார்த்தான்னு சொன்னால் அவர் நமக்கு வேண்டியவருங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்த உடனே, அவர் வேண்டியவருங்கிற எண்ணம் வந்த உடனே, அது ஒரு வேண்டியவரை எப்படி என்ன எமோஷனில் வரவேற்கணுமோ அந்த எமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ அந்த அந்த ஒரு நல்ல உணர்ச்சிகள்லாம் வந்து நம்ம மனசில் அடிமனசில் தான் இருக்குது. அப்போ அடிமனசில் அது மட்டும்தான் இருக்குமான்னு சொன்னால் நிறைய இருக்குது, ஆனால் எது தேவையோ அது வருது. இப்போ அதே நேரத்தில் நண்பர் போயிடுறாரு, இப்போ நமக்கு பிடிக்காத ஒருத்தர் எத்தாப்பில் வர்றார். இப்போ நம்ம மனசில் ஏற்கனவே அடிமனசில் வந்த நல்ல உணர்ச்சிகளை தான் பழையபடி வருமானு வராது. அப்போ அந்த நமக்கு பிடிக்காதவர் வந்தான்னு சொன்னால் ஒரு அவர்ஷம் மாதிரி உள்ள உணர்ச்சி தான் நமக்கு மேலே வரும். அப்போ எந்த மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், உள்ள ஒரு ஸ்டோர் ஹவுஸ் தான். அந்த ஸ்டோர் ஹவுஸில் என்ன தேவைங்கிறதெல்லாம் நம்முடைய புத்தி என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு தகுந்தது அந்த ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துடுது. அதனால் அந்த ஸ்டோர் ஹவுஸ்லாம் நான் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிலதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அதனால் நம்ம அடிமனசு வந்து எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துருங்க. அதனால் அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேண்டியதில்லை. புற மனசில் நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடியதுங்கும்போது அந்த புத்தி வந்து என்ன சொல்லுதோ புத்தியில் வந்து நீங்கள் ஒரு சீரமைப்பு பண்ணுங்கள். எதெல்லாம் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வந்துடும். இப்போ அதனால தான் நம்ம அந்த சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம சமுதாய வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒரு மைத்ரி, கருணா, உபேட்சா, முக்தி தான் சொல்லி ஏதோ ஒரு நாலு விதமான குவாலிஃபிகேஷனோடு நம்ம வாழணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மைத்திரின்னு சொல்லி சொன்னால் எல்லாரோடையும் ஒரு உறவோடு இருக்கணும். நீ எல்லோரும் உங்களோட உறவினர்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே, ஒரு கான்செப்டுவலாக உறவினர்னுட்டு ஏற்றுக்கிட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அந்த மாதிரி எனர்ஜி வந்துடும். இப்போ இதோட ரிலேட்டடாக என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லார் மேலேயும் கருணையாக இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே நம்முடைய மேல் மனசில் தான் இருக்குது. இந்த மேல் மனசுலேயே உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், சிந்தனைகள் இதெல்லாத்தையும் நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அடி மனசுலேருந்து வரும். அதனால் அடி மனசை சீரமைக்கிறதுங்கிற ஒரு கான்செப்டே விட்டுறலாம். மேல் மனசை சரி பண்ணுறது என்ன, மேல் மனசில் எப்படி வாழ்கிறதுங்கிறது மட்டும் இது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறத எப்படி பண்ணுறதுங்கிறது மட்டும் நம்ம கவனமாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அடி மனசு அது தனித்தனியே இது பார்த்துக்கிடும். நமக்கு வேண்டியது அங்கேருந்தெல்லாம் வரும். அதனால் நம்ம வந்து அடிமனசு லெவலில் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம், அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், அது நான் படித்தது ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சில இந்த பில்லி சூனியங்கள் வைக்கிற மாதிரி எல்லாம் சில ஏதோ ஒரு இதுகள் முயற்சி பண்ணுறதுல அவன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி யாரையோ ஒருத்தனை தேடி போகிறான். அவன் நம்ம தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி தேடி போகும் பொழுது அந்த மந்திரவாதி, எனக்கு படித்தது சரியாக நினைவில்லை, ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். அப்போ அவன் வந்து அந்த மந்திரவாதியோ அல்லது யாரோ சின்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நான் ஒன்றும் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன், என்னால் பண்ண முடியும். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்னன்னு சொல்லி சொன்னால், போன ஜென்மத்தில் உன்னுடைய மகனாக இருந்திருக்கிறான், இந்த ஜென்மத்தில் பக்கத்து வீட்டுக்காரன், போன ஜென்மத்தில் அவனுடைய மகன், நான் உனக்கு எதாவது எதிராக ஏதாவது ஒன்று பண்ணட்டுமான்னு கேட்குறான். வேண்டாம்ப்பா, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவனை நம்ம உறவினராக ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம அணுகுமுறை வேறு, அவன் நம்முடைய எதிரின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய அணுகுமுறை வேறு. அப்போ நம்ம அணுகுமுறையே வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்படி மறுபடியும் அந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களெல்லாம் போய் இப்போ குறி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் யார் யாரெல்லாம் யாருக்கு பிறந்தான்னு எல்லாம் கேட்டாலே முடியாது. அதனால தான் சாஸ்திரங்கள் என்ன சொன்னால், ஜெனரலாக சில பிரின்சிபிளை சொல்லிடுது, நீங்கள் எல்லாருமே உங்கள் உறவினர்கள்ட்டு ஏற்றுக்கிடுங்க. உறவினர்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல உணர்வு தான் அவங்கள நோக்கி வரும், மோசமான உணர்வுகள், தேவையில்லாத எமோஷன்லாம் வராதுங்கிற மாதிரி நம்ம
இந்த மேல் மட்டத்தை நம்ம சரி பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அணுகுமுறையை நம்ம சீரமைச்சிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே சரியாயிரும்ங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. இதில் அடுத்தாப்பில் என்ன ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் பாக்கியிருக்கு. அது இப்போ நம்ம சீக்ரெட்டுன்னு சொல்லி ஒரு புக், அது ரொம்ப பாப்புலராகி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி சொன்னால் அதில் அது உண்மையில் உண்மை கொஞ்சம் ஏதாவது துளியோண்டு உண்மை இருக்கிறனால தான் அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அது என்ன உண்மை இது என்ன பொய்ங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு உதவியாகவே நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ அதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா, அந்த வீடு வந்து உங்களுக்கே கிடைச்ச மாதிரி நீங்கள் அந்த வீட்டிலே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த வீடே கிடச்சிக்கிடும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இதுக்கு முயற்சியே தேவையில்லை, நீங்கள் கனவு கண்டால் மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அதனால அதுதான் பிரச்சனை. இப்போ நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு கனவு கண்டுகிட்டே இருந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வீடு கிடைக்காது, நீங்கள் இருக்க வீட்டையும் இழந்து போக வேண்டிய வந்துடும். அதனால் என்ன உண்மையிலே ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி நீங்கள் ஒரு எண்ணம் இருந்துன்னு சொல்லி சொன்னால் நேச்சுரலாக உங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வரும். அது உங்களுக்கு வேணுன்ற ஆர்வம் வந்துன்னு சொன்னால் எது மேலேயுமே உங்களுக்கு ஆர்வம் வந்தால் தான் நீங்கள் உழைப்பு வரும். இப்போ நம்ம சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், ஒரு பொருளை பார்க்குறீங்க, அந்த பொருளை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதை கொண்டு வர்றதுக்கான ஆசை ஆர்வம் எல்லாமே வரும். அப்போ தான் உழைப்பே உங்களுக்கு வரும். ஆசையே ஆர்வமாக வரலன்னு சொல்லி சொன்னால் உழைப்பே வராது. அப்போ உங்கள் உழைப்பை தூண்டுற மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் புக்கில் உள்ள உண்மையான சீக்ரெட்டே அதுதான். உங்கள் உழைப்பை தூண்டுற மாதிரி, ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. உங்களை சோம்பேறியாக்கி கட்டில் படுக்க போடுற மாதிரி அதை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் அதில் உள்ள நெகட்டிவ் அம்சம் அது. அதனால் அந்த சீக்ரெட்டையும் புரிஞ்சுக்கிடுங்க. சரி, இதில் நம்ம இது வரைக்கும் பேசுனதில் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கிடுவோம். ஆ, ஸ்டோர் ஆகி இருக்கிறத வந்து நம்ம வந்து ரெக்கார்டை கிளியர் பண்ணுறதுக்காக விபாசனா போகணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சும்மா சொல்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ எங்களுக்கு அது தேவையா? அதாவது நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டிலிருந்து நீங்கள் எதையுமே காலி பண்ண வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அந்த ஹார்மோனிய பெட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹார்மோனியம்னா இல்லை, அந்த அதெல்லாம் வந்து இந்த பியானோ நிட்டுலாம் இருக்குது, ஹார்மோனியம் பெட்டி அதனால சரி தான். ஒரு நிறைய பட்டன்ஸ் இருக்கும், ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னு சொன்னால் ஒரு சப்தம் வரும், இன்னொரு பட்டன் அமுக்குனா இன்னொரு சப்தம் வரும். இது ஒரு பட்டன் அமுக்குனான்னு பார்த்தா அது வந்து சப்தம் சகிக்க முடியாமல் தான் இருக்கும். இது நீங்கள் வந்து இது நமக்கு அவ்வளோ நல்லா இல்லையனு சொல்லி இந்த கட்டையை பிடிக்க போட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, இப்படி வேண்டாதெல்லாம் பிடிங்க போட்டேன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு தான் எல்லாருமே நல்லா வாசிப்பாங்க, நல்லா நிறைய மியூசிக்கெல்லாம் வாசிப்பாங்க. ஆனால் நமக்கு வாசிக்க தெரியாது, நாம் சும்மா பாட்டுக்கு அமைக்கிட்டு இருந்தானு சொன்னால் தேவையில்லாத சத்தம் தான் வரும். அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல ஹார்மோனிய பெட்டி தான், நீங்கள் இதிலெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த கட்டையை நீங்கள் பிடிங்கெல்லாம் போட வேண்டாம். அதனால் என்ன சொன்னால், நீங்கள் வாசிக்கிறதுக்கு கட்டுக்கிட்டால் போதும், நம்ம பிடிங்கி போடுற வேலையில் இறங்கிடுறோம். அதனால் அது வேண்டாம். அதனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை சீரமைக்கிறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விபாசனாவில் வந்து கிட்டத்தட்ட நம்ம இதோட ரிலேட்டடாக கூட இருக்கும். நாமளே கூட நிறைய பேருக்கு வந்து விபாசனா கூட போயிட்டு வாங்க நல்லது தானே அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த விபாசனாவில் உள்ளவங்க அதில் உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வராங்க. ஏன்னா அங்கே அது முடியும். ஏன்னா அவங்களாம் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னால், சொல்லிடுறாங்களா, நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் இன்னும் சொல்லி தான் அவங்க அனுப்பி விடுறாங்க. அதனால் இப்போ நாம் என்ன சொன்னால், இங்கே வந்தாலும் நீங்கள் முக்தியை கொடுத்தே சரி, முக்திக்கு அப்புறம் கூட விபாசனா போங்க. அதனால் அது வந்து அதுலேயும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நல்ல இதுகள் இருக்குது. இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டை சரி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். அவங்க சொன்னான்னா கேட்டுக்கிடுங்க, சரி சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிடுங்க, அவ்வளோதான். அவங்க மனசையாக நோக வைப்பானே, சரி பண்ணிக்கிடுறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிடுங்க. சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு விபாசனா போனான்னா முடிச்சுட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இதில் போன மாதம்தான் விபாசனா போயிட்டு வந்தேங்க. அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் அந்த மாதிரி எந்த ப்ராக்டிஸுமே பண்ணதே இல்லை. ஐயா சொல்கிற மாதிரி இங்கே வர்ற நிறைய பேர் ஒன்று மனவளக்கலையிலேருந்து வருவாங்க, இல்லை ஈஷா இதுலேருந்து வருவாங்க, இல்லை ஹீல பாஸ்கர் சொல்லி வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விபாசனா, அதுவும் வருஷக்கணக்காக பண்ணிட்டு மைண்டே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஒர்க், டெய்லி ஒர்க்கே பண்ண முடியாமல் வந்து அவங்களெல்லாம் அந்த விபாசனா டீச்சர் வந்து ஐயா கிட்ட அனுப்பிச்சி விடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க நார்த் இண்டியன்ஸ். அப்போ அவங்கக்கிட்ட நானும் ரெகுலராக பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவங்களுக்கு விஷயம் உள்ளே போகவே மாட்டேங்குது, அவ்வளோ டைம் எடுக்குது. ஸோ ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்த்தா விபாசனாவும் ஐயாவோட இதுவும் ஒன்று போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கிடச்சிட்டே இருக்குது. சரி அப்படி என்ன தான் சொல்லித்தராங்க பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஏப்ரல் 20ஆம் தேதி தான் 10ஆம் தேதி தான் போய் அட்டன் பண்ணேன் அந்த கோர்ஸு. 10 நாள் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. பட் நான் அதை பற்றி வந்து நெகட்டிவாக சொல்ல விரும்பலை. அங்கே என்ன சொல்லித்தராங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் என்ன கற்றுக்கலான்னா, இங்கே ஐயா அனுபவங்கிறது அரை வினாடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை ப்ராக்டிஸில் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட சென்சேஷன்ஸை கவனிச்சிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது இடைவிடாமல், அதனால் நீங்கள் அதை நோக்கி விருப்பு வெறுப்பை செலுத்தாதீங்கிறது தான் ப்ராக்டிஸ். ஸோ அதை ஒரு ப்ராக்டிஸாக கொடுக்கும்போது அந்த மனச்சமநிலையை இங்கே ஐயா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம்னு சொல்லும்போது இயல்பாக நமக்கு கிடச்சிடுது. ஆனால் அதையே ஒரு கோல் ஆக்கும்போது திருப்பியும் வந்து அது இன்னும் சுழண்டு இன்னும் ரொம்ப இன்னும் ஒன்று இருக்குது இன்னும் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த மெடிடேட் பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேட்டில் வச்சு வச்சு அது சுழட்டுது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அனுபவிச்சேன்னா, புத்தர் என்னெல்லாம் மனசு எப்படி தானாக இயங்குது தானாக போகுது, அனிச்சாங்கிற ஒரு இம்பர்மனன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க சொல்லுவாங்க. எல்லா வார்த்தைகளுங்க அதில் கடைசியில் லெக்சர்ஸ் இருக்கும், அதை வந்து புத்தர் எப்போவோ சொன்னது. உங்களுக்கு ஜெயராம்னு ஒருத்தர் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம யூடியூபெல்லாம் இது பண்ணுவார், அவர் ஐயாவை எப்போவுமே புத்தா 2.0 சொல்லிகிட்டே இருப்பார். சரிங்களா, எந்திரன் 2.0 சொல்கிற மாதிரி புத்தா வேர்ஷன் 2 ஐயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஏன் இப்படி சொல்கிறாரு, ஏன் இப்படி, அங்கே போன பிறகு புரிஞ்சுது அவர் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னாரோ. ஐயா திருப்பி திருப்பி புத்தர் என்ன கண்டுபிடிச்சார், ஆசை இல்லாத ஒரு மன இயக்கத்தை கண்டுபிடிச்சார்னு சொன்னது அங்கே போனோன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சுதுங்க. என்ன சொல்கிறாங்க, அவர் சொன்ன லாங்குவேஜுக்கும் இவர் பேசுகிற லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை, ஒரே ஒரு விஷயம், அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வர்றாங்க. உங்களுக்கெல்லாம் இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் ஒரு டவுட் இருந்ததுன்னா உங்களை அங்கே கொண்டு போய் வச்சு செஞ்சு திருப்பி இங்கே கொண்டு போட்டால் கன்ஃபார்ம் ஆகிடுவீங்க. அப்படி தான், அழகான அனுபவம் தான், ஆனால் அனுபவம் தான், அனுபவத்துக்காக அரை வினாடி தான். பட் நமக்கு நாலேஜில் கன்ஃபர்மேஷன் வந்துடும், இப்படி கண்டுபிடிச்சாரா, இப்படி ஒரு புத்தர் நம்மக்கிட்ட தமிழில் பக்கத்தில் இப்படி உட்கார்ந்துருக்காராங்கிற ஒரு பிரம்மாண்டம் நமக்கே புரியும். அதனால் அந்த மாதிரி ஆசை இருந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஆனால் அது வச்சு செய்வாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கோலாக எடுக்காமல் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வரணுன்னா போகலாம். அதுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா ஒரு கேள்வி, சில பேர் வந்து இந்த சித்தம் கலங்கிருச்சு அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு வாங்க, சித்தம் கலங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன ஆச்சு, இந்த நம்ப நினைவு இதில் வந்து எங்கே டேமேஜ் ஆகிருக்கு? இல்லை இப்போ அவங்க ஃபிசிக்கலாகவே அவங்களுக்கு சில பாதிப்பு, அவங்களுக்கு ஏதோ ஒன்றா திருப்பி திருப்பி நினச்சதுனால அவங்களுக்குள்ளே எங்கேயோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டு ஒரு பர்ஸ்ட் ஏற்பட்டுருது. அப்போ நர்வஸ் சிஸ்டத்திலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருது, அது ஃபிசிக்கல் டேமேஜாகவே ஆயிருது. சைக்கலாஜிக்கல் டேமேஜாக விழுந்து முதல்ல சைக்கலாஜிக்கலாக இருந்தது ஃபிசிக்கல் டேமேஜாக மாறிடுது. அதனால் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து தான் பழையபடிங்க வர முடியும். ஆனால் இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறாலும் கூட அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களுக்கு பொதுவாகவே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்குமே லுனாட்டிக் பர்சன்ஸுக்குமே வந்து லூசிட் இன்ட்ரவல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் மாறிடுவாங்க. அப்படி மாறி மாறி வரும்பொழுது நல்லா இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்கிறத வேணால் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி அவங்கள சகஜ நிலைக்கு கொண்டு வரலாம். மற்றபடி எல்லாருமே எங்கே இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு மன நெருக்கடி ஏற்படும் பொழுது மன முறிவு ஏற்படுது. அப்போ உண்மையிலே அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனப்போராட்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த மனப்போராட்டம் தான் மன நெருக்கடியை கொடுத்து மன முறிவை ஏற்படுத்திடுது. இந்த மன முறிவு தான் வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டத்துலேயுமே ஒரு பிரேக் டவுனாக ஏற்படுத்திடுது. அதனால் அது ஒரு ஃபிசிக்கல் டேமேஜாகவே மாறிடுது. அதாவது புத்தியினுடைய இதுகளில் வந்து புத்தி எடுத்தானுங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அது அறிவுபூர்வமாக எடுக்கிறது தான் அது.
புத்திக்கும் மனசுக்கும் போராட்டம் வரணும்னு வராது. மனம்தான் ரெண்டு பகுதியாக இருந்து போராடிக்கிட்டு, இதை செய்யணும் இது வேணுங்கோ, அப்புறம் இன்னொரு மனசு இது வேணுங்கோ. அப்போ மனசுக்குள்ளே தான் முரண்பாடு வரும். அப்படிதான் போயிட்டுருக்கு, இது வேணும் இது வேணும்னு சொல்லி இது பண்ணி. அப்போ அப்படி இருக்கும்போது மொத்தத்தில் என்னென்னு சொல்லிச்சோன்னா, ஒரு நிதானமாக இருந்து செயல்படும் பொழுது அந்த மனசே புத்தியாக மாறி செயல்படுது. இதில் புத்தியாக மாறி செயல்படாதபடி மனமே இருந்து ரெண்டு ரோ புத்தியுடைய ரோலையும் சேர்த்தே மனசே எடுத்துக்கிடுது, எடுத்துக்கிட்டு மனசே போராடிக்கிடுது. அப்போ மனப்போராட்டம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படுது. ஐயா வணக்கங்கய்யா, இந்த பில்லி சூனியன்லாம் சொல்கிறாங்களேங்கய்யா, அது உண்மையா? அது கேள்விப்பட்டிருக்கா எப்படிங்க? அது இல்லை, அதாவது இருந்தாலும் இருக்கலாம், பட் இருந்தாலுமே கூட சொன்னால் நாம் அதை ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம புத்தரை பற்றி கூட நீங்கள் ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் புத்தருக்கு புத்தர்கிட்ட இன்னொருத்தர் வந்து ஒரு சீடராக ஒருத்தர் வந்து சேர்றாரு. அவருக்கு நிறைய, அவரும் ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி அங்கே அந்த ஆன்மீகத்தில் அவர் ஒரு ஹீரோவாக இருந்திருக்கிறார். அப்போ அவருக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவருக்கிட்ட வந்து என்ன, அவர்கிட்ட வந்து சேரும் பொழுது அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் உங்கள்கிட்ட உங்களை எதிர்த்து, நீங்கள் உங்களுக்கு எதிரியாக நான் இருந்து உங்களை எதிர்த்து நான் நிறைய பில்லி சூனியங்கள்லாம் பண்ணினேன், ஆனால் அது எனக்கே திரும்பி வந்துட்டுதே, நீங்கள் என்னையோட பெரிய மந்திரவாதியாக இருந்துருக்கிறீங்களே, நீங்கள் என்ன டெக்னிக் உபயோகித்து அதெல்லாம் என்கிட்ட திருப்பி விட்டீங்கன்னு இவர் கேட்குறாரு. அப்போ அவர் புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் ஒன்றும் பண்ணலப்பா, இப்போ நீ வந்து ஒரு 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 கல்லையோ அதையோ எடுத்து இந்த சுவரை நோக்கியோ இல்லை மரத்தை நோக்கியோ எரிஞ்சான்னு சொன்னால் அது வந்து அந்த கல் வந்து அந்த மரத்துலேயோ சுவர்லேயோ பட்டுரும், அங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆகும், அது அப்படியே நிறைய போயிடும். இப்போ இதே மாதிரி பில்லி சூனியங்கள்ங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த ஏவல் மாதிரிலாம் பண்ணணும்னு சொன்னால், அங்கே எதையுமே தடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே போய் அது புறப்பட்ட இடத்துக்கே வந்துடும். அது அதனால் நீ ஏவன இடத்துக்கே திரும்பி வந்திருக்கு, அதனால் வேறு ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய பாட்டில் நான் ஒன்றுமே பண்ணலைங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஒருத்தன் வந்து உங்களுக்கு எதிரியாக இருக்கவன் வந்து அவன் இந்த மாதிரி ஏவல்கள்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால், இவன் கடைசி வரைக்கும் நமக்கு எதிரியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏவல் நம்ம வீட்டில் கூப்பிட்டா சாப்பிட்றதுக்கு வரமாட்டான். அப்போ நீங்கள் அவனை சாப்பாடு போட்டுட்டிங்களோ அல்லது அவன் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனால அந்த எதிரித்தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ அப்படி எதிரித்தன்மை இல்லாமல் போயிட்டுனா என்ன ஆயிருச்சுன்னா, இந்த ஏவனவனுக்கே அது வந்து அவனையே டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம்பாங்க. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் நீங்கள் வந்து எல்லாரையுமே நீங்கள் உங்கள் உறவினர்களாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்களை எதிரியாக ஏற்றுக்கிட்டால் தான் இதெல்லாம் பண்ணணும். யாரையாவது நீங்கள் அது அவங்கள எதிரியாக்கணும், அவங்க உங்களை எதிரியாக ஏற்றுக்கிடணும், ஏற்றுக்கிட்டால் தான் அந்த இதெல்லாம் நடக்கும். அதனால் அது உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு எடுத்துக்கிடுங்க, நீங்கள் யாரையுமே எதிரியாக பாவிக்காமலும் இருந்துக்கிடுங்க, பிரச்சனை முடியும். நீங்களே அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ட்டிங்களா? சரி, ரைட். இப்படி எனக்கு கொஞ்சம் மேல் நோக்கி போகிற மாதிரி தருது. இல்லை, இப்போ அதான் நம்ம அந்த பயங்கரவாதம் தேவையான்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்கிறோம், நீங்கள் அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். படித்து பார்த்து நம்ம இப்போ தான் என்னென்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஒன்றா இணையிறதுக்கான ஸ்கோப் என்னமோ தான் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஸ்கோப்பு தான் இருக்குது. அப்படி தான் அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. இப்போ எல்லாருமே ஒரே ஹோலுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு சாத்தியக்கூறு வந்து இப்போ உள்ள சமுதாயத்தில் தான் இருக்குது. இதுவரைக்கும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இதுவரைக்கும் இணையணும்னு நினச்சாலும் முடியாது. இப்போ இணையிறதுக்குள்ள ஸ்கோப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நல்ல வாய்ப்புக்கான சூழ்நிலை பிரகாசமாக இருக்குது. டெக்னாலஜி மட்டும் இல்லை, வேறு நம்ம வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் மனசில் நல்லா இருந்தீங்கன்னு சொன்னால் அதுதானே மெயின். அது டெக்னாலஜி வந்து ரெண்டாவது பட்சம் தானே. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு சொன்னால் டெக்னாலஜியை பயன்படுத்தி அது நமக்கு வேண்டிய உதவிகளை நம்ம பண்ணிக்கிடுறோம். மனசளவில் நல்லா இருந்தீங்கன்னா எல்லாருமே உறவோட இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் குண்டை போட்டுக்கிட்டு அடித்தா சாகணும்னு அவசியம் இல்லைல்ல, அதெல்லாம் தேவையில்லைல்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும்மா. அதனால் மன ம்
அதாவது எப்போ நீங்கள் சொசைட்டிலேருந்து தனியாக வச்சு சிலவங்களாம் அப்படி ஸ்கூலெல்லாம் பண்ணி ஸ்கூலுக்கு போய் அனுப்பாமல் வீட்டு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது. பட் எனக்கு அதில் உடன்பாடு பர்சனலாக உடன்பாடு கிடையாது. நீங்கள் கூட்டத்தோட கூட்டமாக சமுதாயத்தோட சமுதாயமாக போகிறது தான் கரெக்டு. நீங்கள் வீட்டில் உங்களால் என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்கள் லெவலில் எது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். காலப்போக்கில் நீங்கள் சமுதாயத்தை கொஞ்சம் அமைக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு வழி இருக்கிறனாலும் அதையும் கூட கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இப்போ எடுத்த அடுப்பில் சமுதாயத்தை உங்களுக்கு எதிரியாக நினச்சி போராட வேண்டாம்.